இன்று நமக்கு கொடுப்ப கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கடவுளும் சுத்த சன்மார்க்க இயற்கை உண்மை பொது நெறியும் இந்த கடவுள் என்ற வார்த்தை எல்லோருக்கும் பரிச்சமான வாழ்க்கை பிறக்கும் போதே தெரிஞ்சிடும் கடவுள் என்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் அதிலேயும் மீந்திரும் அது கடவுள் இந்த தான் கடவுள் என்று தெரியுதோ இல்லையோ கடவுள் என்ற வார்த்தை எல்லோருக்கும் தெரிஞ்ச வார்த்தை ஆனால் அந்த கடவுள் யார் என்பது அவங்கவுங்களுக்கு பெரியவங்க என்ன வகுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த வழியில் போகிற நமக்கு அது அது கடவுள் அது எத்தனையோ கடவுளாக இருக்குது ஆனால் இருப்பு தினமோ ஒரு கடவுள் தான் இந்த பிரிவினை என்பதே இருக்காது தான் நிலவும் அந்த சமரசத்துக்கு வழிவகுக்க வந்தவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய திரு பிரகாச வல்லல் பெருமான் அவருடைய நெறி தான் இங்கே சுத்த சன்மார்க்க இயற்கை உண்மை பொது நெறி அப்படின்னு சொல்லப்படுது அப்பொழுது சுத்த சன்மார்க்க இயற்கை உண்மை பொது நெறி அந்த புதுநெறியில சொல்லப்படுகின்ற கடவுள்தான் உண்மையான கடவுள் அப்போ அந்த புதுநெறியிலே எந்த கடவுள் உண்மையான கடவுளாக சொல்லப்படுகின்றது அந்த கடவுளை நாம் எங்கே கண்டடைய முடியும் எந்த வகையில் கண்டடைய முடியும் எப்படி கண்டடைய முடியும் கண்டடைந்து விட்டால் போதுமா அத்தோடு வேலை முடிஞ்சுதா இப்படி பல கேள்விகள் அந்த கேள்விக்கான பதிலும் இந்த ஒரு மணி நேரம் நேரத்தில் பெருமான் பெருங்கரணையோடு வெளிப்படுத்தி அருள்வார் பிறகு அந்தந்த நிலையில் இருந்து நாம் தான் சத்திசாரம் செய்து அதை மேல் மேல் மேல்வோ கொள்ள வேண்டும் ஆகவே பந்தியில் உட்காந்துட்டால் சாப்பாடு போடுவாங்க பந்தியில் உட்கார வேலை நம்ம வேலை சாப்பாடு போட்ட உடனே திருப்தியாக சாப்பிட வேண்டியது நம்ம வேலை ஆகவே பந்தியில் உட்காராமையே வயிறு நிறையாது ஆகவே இங்கே உட்காந்துட்டோம் பந்தியில் ஞானத்தை வாங்கிறதுக்கு ஆகவே இதை வாங்கி கொள்வதும் அதை வாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டதை அதை விருத்தி செய்து கொள்வதும் அவர்களுடைய முயற்சியிலே தான் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் சத்தியர் என்றும் நித்தியர் என்றும் ஆதியர் என்றும் அமலர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் அருட்பெறும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிர் அதிசயர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவுகடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற பெருங்கருணை கடவுளாகிய தேவரீர் திருவரு சமூகத்தில் துரும்பிடும் சிறியோமாகியாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருசெவிக்கு ஏற்பித்தே எங்களை ரச்சித்து காத்திருள் வேண்டும் இப்படி சுத்த சன்மார்க்கத்தினுடைய சத்திய சிறு விண்ணப்பத்தில் வள்ளல் பெருமானார் அந்த இயற்கை உண்மை கடவுளை பற்றி வெளிப்படுத்த வெளிப்படுத்தும் போது சுத்த சன்மார்க நான் ஞானிகள் எப்படி கடவுளை வணங்குகின்றார்கள் அவரு அவர்களுடைய மெய் அறிவில் கடவுளுடைய திருநாமை அப்படி இருக்கு பாருங்கள் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் சத்தியர் என்றும் நித்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் அமலர் என்றும் அருட்பெறும் ஜோதியர் என்றும் எல்லாம் மாணவர் என்றும் இதில் எந்த கடவுள் பேரும் உங்களுக்கு நாம சா கூறுற குமர எந்த சாமி பேரும் இதில் வரல எல்லாமே இயற்கையும் அறிவையும் கருணையும் சார்ந்த திருநாமங்கள் தான் அப்பேற்பட்ட கடவுள்தான் உண்மையான கடவுள் அந்த கடவுளை வணங்குகின்றவள்தான் சுத்த சன்மார்க்க ஞானிகள் அப்போ அந்த கடவுளை நீங்கள் எங்கே கண்டு அடைவீங்க அப்படிதான் கேள்வி நம்ம அந்த கடவுளை எங்கே கண்டு அடைவோம் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானேன் ஆளா மாளாத ஆக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை குரு குழுவிந்து நடுவிருந்து குழாவுகின்றேன் அப்படின்றாங்க அந்த கூடுகின்ற சன்மார்க்கத்து நடுவிருந்து குழாவுகின்றவுடைய அந்த நிலையை அடைவதற்கு நடு என்னாவே அது வல்ல இயற்கை உண்மை கடவுள் இருக்கின்ற இடம் தான் நடு அந்த இடத்துக்கு வள்ளல் பெருமணர் வராறு அணும்போது அவர் எந்த நடுவாகிய கடவுளை வணங்குகின்றார் யாரு அப்படி என்னும்போது இயற்கை உண்மை பெருங்கருணை கடவுள் அருட்பெறும் ஜோதி என்றார் ஆதியும் அந்தமும் இல்லா அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமீன்கள் சுகம் பெற விளைவீர் நீதி கொண்டு உரைத்தே நிதி நீவீர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதி அப்போ எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற அந்த கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லை அம்பலத்தாடும் ஜோதி என்றார் அப்போ அந்த அம்பலத்தாடும் ஜோதி என்பது நம்முடைய அம்பலம் என்பது ஆன்மா ஆன்ம பிரகாசம் அதில் இருக்கின்ற அருட்புறம் ஜோதி ஆண்டவரை நாம் சென்று அடைய வேண்டும் அப்படி இங்க குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அப்பொழுது கடவுள் என்ற சொல் யாரை குறிக்குது என்றால் இயற்கையை தான் குறிக்கின்றது கடவுள் என்ற சொல் இயற்கையை குறிக்கின்றது அந்த இயற்கை என்பது ஆற்றல் அதுக்கு பேர் அருட்பெரும் ஜோதி அது எப்போ வெளிப்படும்னா யார் கருணையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வெளிப்படுமே தவிர அவங்க மட்டுமே அது உணர முடியுமே தவிர கருணை அற்றவர்களால் தயவு அற்ற தயவு இல்லாதவர்களால் அருட்புறும் ஜோதி என்ற உண்மை கடவுளை அறியவும் முடியாது உணரவும் முடியாது புணரவும் முடியாது அது மயமாக ஆக முடியாது அப்போ கருணை தான் இந்த வள்ளல் பெருமானார் கண்ட சுத்த சன்மார்க் இயற்கை உண்மை கடவுளுக்கு இயற்கை உண்மை இயல்பு தான் அதனுடைய துறை அது அடைய வேண்டிய துறை வழி சிறப்பு எல்லாம் அதுதான் அப்போ கருணையை அடிப்படையாக கொண்டுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆகிய கடவுளை நாம் சத்தியமாக அடைய முடியும் நித்தியமாக அதை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு வழின்னு பார்த்தீங்கன்னாக்கா வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு பேருபதேசத்தில் நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை விளக்கமில்லாமல் மூடி கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் முதல் திரையாகிய பச்சை திரை நீங்க வேண்டும் அந்த பச்சை திரை மேல் கீழ்பாகத்தில் ஒரு கூறும் மேல்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கின்றது கீழ்பாகத்தில் இருக்கின்ற கூறு அசுத்த மாயாத்திரை மேல்பாகத்தில் இருப்பது சுத்த மாயாத்திரை இந்த அசுத்த மாயாத்திரையோடு கூடிய சுத்த மாயாத்திரை நீங்க வேண்டும் என்று ஆண்டவரை சதா பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் படிக்கின்ற போதும் இருக்கின்ற போதும் நடக்கின்ற போதும் எந்த நேரமும் நாம் இந்த திரைகள் விலக வேண்டும் என்ற ரெண்டே திரைதான் தான் சொல்வோம் ஒரு திரை தான் ரெண்டு கூறாக இருக்குது இதை விலக வேண்டும் என்று சதா பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்து கொண்டு அதுக்கு தக்க முயற்சியோடு இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது நாம் அடைய வேண்டிய லாபத்தை விளக்க வேண்டிய திரைகளை விலக்கி விடுவார் பின்பு எது விளக்கிடுவார் அசுத்த அசுத்தமாயா திரையோடு கூடிய சுத்தமாயா திரையும் விளக்குவார் நீங்கள் அசுத்த மாயாத்திரையை மட்டும் நீங்கனாக்கா நம்ம எந்த லாபமும் பெருசாக அடைய முடியாது மீண்டும் பிறவி உண்டு சுத்த மாயாத்திரையும் நீங்கினாதான் பிறவியை அறுக்க முடியும் ஆகவே நீங்கள் சுத்த திரையை நம்முடைய முயற்சியில் நீக்கவே முடியாது அது ஆண்டவனுடைய அருளால் தான் நீங்கும் ஆனால் அசுத்த மாயாத்திரை என்ற நம்முடைய காம குரோத லோபம் முக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ராக்காதிகளாகிய செயற்கை குணங்களாகிய அசுத்த மாயாத்திரையை நம்முடைய பகுத்தறிவை வைத்து அதை தடுத்து கொள்ளலாம் அது கூட நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியாது தடுத்து கொள்ளலாம் அப்படி தடுத்து கொண்டே வருவது தான் பயிற்சி அப்போது அதுக்கு உரிய பகுத்தறிவு நாம் எங்கே பெற்றிருக்கிறோம் வள்ளலாறு கிட்டேருந்து பெற்றிருக்கிறோம் பகுத்தறிவு இயற்கையிலே இருந்தாலும் நாம் அது பகுத்தறிவாக பயன்படுத்தலை இங்கே இங்கே வந்த பிறகு தான் அதனுடைய உண்மைத்தன்மையினால் அதனுடைய அறிவு சிறப்பு ஓங்கி நமக்கு இது நல்லது இது கெட்டது இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்றத அந்த ஒரு நிலை ஒரு அருள் ஞானம் கிடைக்கிறது அப்போ அதை வெத்து கொண்டு நாம் பக்குவ காலத்தே பக்குவத்தோடு வாழ்ந்தவனால் இந்த முயற்சிதான் ஆண்டவர் வருகின்ற போது இந்த கீழ்பாகத்தில் இருக்கின்ற அசுத்த மாயாத்திரையோடு கூடிய சுத்த மாயாத்திரையாகிய நான் எனது என்னும் தேக சுகுந்தரம் சுகுந்தரம் போக சுகுந்தரம் சுத்த மாயாத்திரை அது இருக்கிற வரையும் அருளை அடைய முடியாது ஸோ அதை நீங்குவதற்கு இறைவன் தான் வழிவகுப்பார் நம்மளால் முடியாது அதை பெரு பெருமனார் நம்ம உன்னுடைய பகுதியிலேயே சரியாக விளக்கமாக சொல்லியிருப்பாங்க ஆகவே நான் எனது என்ற தேக சுதந்திரம் ஜீவ சுகந்திரம் போக சுதந்திரம் போன்ற மூன்று விதமான சுதந்திரங்களை தவிர்த்து கொள்வதற்கு சுத்த மாயாத்திரையாக இருக்குது அதுக்கு நாம் முயற்சியோடு இருந்தால்தான் ஆகும் அப்பேற்பட்ட முயற்சி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நான்கு விதமான தடைகள் நமக்கு இருக்கிறது ஒன்று ஆகாரம் இன்னொன்று மைத்துனம் அப்பிறகு நம்முடைய தூக்கம் அப்புறம் பயம் இந்த உணவில் கட்டுப்பாடு வேணும் மைத்துணத்தில் கட்டுப்பாடு வேணும் தூக்கத்தில் கட்டுப்பாடு வேணும் பயம் அது இயற்கையாக இது மூணு போது பயம் பூஜ்ஜியமாக ஆகும் இப்போது உணவில் கட்டுப்பாடு இல்லை மைத்துணத்தில் கட்டுப்பாடு இல்லை பிறகு தூக்கத்தில் கட்டுப்பாடு இல்லைன்னும்போது நமக்கு வந்து சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பேசி எந்த ஒரு பயனும் இல்லை ஜீரோ தான் ஆகவே இந்த மூன்று விஷயங்களையும் நாம் கடைப்பிடிப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் அப்படி சிந்தனை செய்தால் நாம் செய்கின்ற வாழ்கின்ற வாழ்க்கை முறை சரியானதாக இருக்கணும் ஏன்னா காலம் இல்லை எல்லாருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க இப்போ தான் வளர்கிறாங்க அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அருள்நிலை கூடும் ஐம்பது வயதை கடந்து விட்டவர்கள் தான் நாம் அனைவரும் இங்கே இருக்கிறவங்கள்லாம் சில பேர் ரெண்டு பேர் இருக்கலாம் ஆகவே இனி காலமில்லை குறுகி இருக்கிறது அதற்குள்ளே நம்ம அருளை அடைவதற்கு இந்த தேகத்தையும் உயிரையும் பாதுகாக்கணும் எந்த வகையில் பாதுகாக்க முடியும் அப்படின்னா நம்முடைய உணவு பழக்கத்தாலையும் நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒழுக்க முறை முறையினாலே தான் நாம் இதை சரி செய்து கொள்ள முடியும் ஆகவே அந்த ஒழுக்க முறைக்கு வள்ளல் பெருமானார் நம்ம காட்டுகின்ற நெறிதான் சுத்த சன்மார்க இயற்கை உண்மை பொது நெறி இதில் வள்ளல் பொது நெறி என்ற பெயரில் ஜீவ காரணத்தை கொண்டு வராங்க அந்த ஜீவ காரணத்தை கொண்டு வரும்போது அது ஏன் ஜீவ கொண்டாந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் நான் என்பதே இல்லையா நம்முடைய அருளாளர்கள்லாம் எப்படி அருளை அடைந்தார்கள் அப்படின்னா எல்லோரும் அன்பை அடிப்படையாக வைத்து அருளை அடைந்தார்கள் ஆனால் அன்பு இல்லாமல் அருளை அடைய முடியாது ஆனால் அந்த அன்பு என்பது எப்போது வரும்னாக்கா அன்பின் நுட்பமாக தான் அருள் அப்போ அன்பின் நுட்பமாக இருக்கின்ற அருள் அன்பு எதோடைய நுட்பமாக இருக்குதுனாக்கா ஜீவ காரணத்துடைய நுட்பம் தான் அன்பு அப்போ ஜீவ காரணத்தில் நுண்பொருளாக இருக்கின்ற நுண் இயல்பாக இருப்பது அன்பு அப்போ அந்த அன்பு வெளிப்படணுமுன்னாக்கா ஒரு ஆன்மா பல பிறவி எடுக்க வேண்டியது இருக்குது இது உண்மை இது நீங்கள் சத்தி விசாரத்தால் மட்டும்தான் உணர முடியும் பிறகு நீங்கள் திருவிட்பாலாம் பாடினீங்கன்னா தெரியும் அன்பு என்பது காரணத்தினுடைய நுண்பொருளாக இருக்குது அதில் இருந்து வெளிப்படணுமுனாக்கா அவ்வளோ லேஸில் வெளிப்படுறது இல்லை அதுக்கு ஒரு ஆன்மா பல பல பிறவைகள் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படி பல பிறவைகளை எடுத்துக்கொண்டவர் தான் மாணிக்க வாசகர் அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்ட பிறகு தான் அன்பு உண்டாகி அப்புறம் திருவாசகமெல்லாம் எழுதி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற விமலா இந்த மனிதப் பிறவியில்தான் அவர் அந்த உண்மையை தெரிந்து கொள்கிறாரு அந்த மனிதப் பிறவியிலும் ஒரே பிறவில தெரிந்து கொள்ளல பல பிறவி எடுத்து 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 அன்பு என்பது கிஞ்சித்து கிஞ்சித்து விளங்கி அறிவு விளங்கி விளங்கி அந்த அறிவிலிருந்து அன்பு விளங்கி விளங்கி அப்புறம்தான் அவங்க அருள் அடையிறாங்க இந்த மாதிரி ஒரு நீண்ட நெடுங்காலம் ஒரு ஆன்மா பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஷாட் அந்த அன்பை வெளிப்படுத்தி கொள்வதற்கு மிக நுட்பமான ஒரு வழி ஜீவக்காரியம் வெளிப்பட்டு விட்டால் அன்பு வெளிப்பட்டு விடும் என்பதுதான் சூட்சமமான ரகசியம் அப்போ அன்பும் அறிவும் எங்கே வருது ஜீவ காரணத்தினால் அன்பும் அறிவும் வெளிப்படுது அப்போ அன்பு தான் அருளுக்கு வழிவகை செய்கிறது தயவு அன்பு அருள் அப்புறம் தான் இன்பம் கிடைக்கும் அப்போ அந்த அருளுக்கு அன்பு அவசியம் அன்புக்கு ஜீவ என்கின்ற தயவு அவசியம் அளவு என்பதை நாம் இந்த ஜீவ முறையில் பின்பற்றி நம்ம வரோம் அப்படி வரும்போது ஜீவ காரணியத்தில் பரஜீவ அபரஜீவ காரணியம் ரெண்டாக பிரிக்கிறாங்க அதில் உணவு அளிப்பது ஒரு பரஜீவ காரணியம் அபரஜீவ காரணியம் மற்ற நிலை மற்ற செயல்பாடுகள்லாம் செய்கிறோம் இதில் இந்த ஜீவ காரணியமே எப்போ நமக்கு விளங்கும் எப்போ நமக்கு சுத்த ஜீவ காரணியம் ஏன்னா சுத்த தயவு என்றார் சுத்த அன்பு என்றார் சுத்த அருள் என்றார் சுத்த தயவினால்தான் சுத்த அன்பு வெளிப்படும் சுத்த அன்பினால் தான் சுத்த அருள் வெளிப்படும் இது வெறும் சொற்பொழிவு இல்லங்க தாயார் தாய்மார்களே தந்தைமார்களே இதில் நுட்பம் இருக்குது தெரிந்து கொண்டால் ரொம்ப சுலபமாக நமக்கு புரிஞ்சிடும் சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் பிரபஞ்சம் போலது ஆனால் அதை அணுவில் பிரபஞ்சத்தை அணுவில் அடைப்பது அடைப்பது போல சுத்த சன்மார்க்கத்தினுடைய சிறப்பை வள்ளல் பெருமானார் இந்த தயவு அன்பு அருள் அடக்கி வச்சுருக்கிறார் பிரபஞ்சம் தான் அது ஆனால் அதில் அடக்கி வச்சுருக்காரு இறைவன் அடக்கி வச்சுருக்காரு அதை விளங்கி கொண்டவர்களுக்கு தான் அது காரியப்படும் ஆகவே இந்த மா பிரபஞ்சமாகிய ஜோதி ஆண்டவர் எங்கிருந்து வெளிப்படுறாரு அப்படி என்னும்போது அந்த இயற்கை உண்மையிலிருந்து வெளிப்படுறாரு அப்போ அந்த இயற்கை உண்மை என்பது வெறும் எதுவும் இல்லாது ஒருமை என்றார் வள்ளல் பெருமானார் ஒருமை திருநட செய்கையை எல்லா உயிர்களும் இன்பம் அடைதற் பொருட்டு எல்லா உயிர்களும் இன்பம் அடைதற் பொட்டு ஒருமை திருநட செய்கையை அருள்கின்றார் என்றார் அப்போ ஒருமை என்பது என்ன ஒரு பொருளில் வருதுனாக்கா ஆண்டவர் பொதுநிலையிலிருந்து எல்லாவற்றையும் பொதுவாக நோக்கிறது போல நாமளும் அந்த நிலையிலிருந்து எல்லாவற்றையும் பொது நோக்கோடு நோக்கினால் அந்த பொது நோக்கம்தான் பொதுவாகி அருட்புறம் ஜோதி ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்தி காட்டும் அந்த பொது உணர்வு என்ற ஒருமை நிலை வரவில்லை என்றால் நமக்கு தயவு என்பது பூரணத்துவம் பெறாது தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமை அவசியம் ஒருமை வராமல் தயவு வரவே வராது என்றார் அப்போ தயவுக்கு இலக்கணமே ஒருமை என்கின்ற கடவுளுடைய இயல்பு தான் அப்போ அந்த கடவுளுடைய இயல்பு ஒருமை நிலையில் இருக்கிறதுனால அந்த ஒருமைக்கு நாம் என்ன செய்யணும் அதனால்தான் எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உலம்தான் சுத்த சித்துருவா எம்பெருமா நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகருக்கு அடிக்க ஏவல் செய்ய என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்போது அந்த எல்லா வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கே விளங்குறாருனாக்கா அந்த அந்த புது நெறியிலே இருக்கின்ற ஒருமை நிலையில் இருக்கின்ற ஆன்மாவிடத்தில் தான் காரியப்படுறாரு அப்போ அந்த ஒருமை என்பது எதனால் தடைப்படுதுன்னாக்கா ஜாதியினால் தடைப்படுது ஒருமை சமய மதங்களினால் தடைப்படுது மற்ற கடவுளின் பெயரால் தடைப்படுது ஆகியவை தான் வள்ளல் பெருமானார் இந்த ஜாதி சமய மதம் எல்லாம் பொய் என்றும் அதை அனுஷ்டிக்க வேண்டாம் என்றும் தடுத்ததற்கு ஒரே காரணம் நமக்கு காலம் இல்லை அதையெல்லாம் சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரமும் பத்தாது உங்களுடைய இயற்கை உண்மை தன்மையை பெற முடியாது ஏனென்றால் ஜாதியும் சமயமும் மத மார்க்கங்களும் எல்லாம் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது அது கடவுளால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல அது இயற்கை உண்மை அல்ல இயற்கை உண்மை சமயம் அல்ல இயற்கை உண்மை மதம் அல்ல சமயம் மதம் என்பதெல்லாம் இயற்கை அல்ல செயற்கை இயற்கை என்பது ஒரு இறைவனுடைய தன்மை அந்த தன்மை என்பது தனி பெரும் கருணை அந்த கருணை அடிப்படையாக கொண்டுதான் பொதுநெறியாகிய இயற்கை உண்மை சமரச சுத்த சன்மார்க்கம் பேர்லயே பாருங்க சமரசம் அது உரிமையை குறிக்கும் சுத்தம் தயவ குறிக்கும் சத்தியம் நிலை பெற்ற சிவத்தை குறிக்கும் அருட்புறம் ஜோதியை குறிக்கும் ஆகவே ஒருமையோடு இருக்கின்ற அருட்புறம் ஜோதி சுத்த தயவுடைய கடவுளை சத்தியமாக அறிய வேண்டுமென்றால் நாம் சன்மார்க்கமாகிய சுத்த நிலையில் இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ளலாமே தவிர வேறு எந்த வகையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் தான் வள்ளல் பெருமானார் தன்னுடைய கொள்கைக்கே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய கொள்கை சத்திய சங்கம் சத்திய சபை சத்திய தர்மசாலை என அவங்க பெயர் வச்சாங்க ஆகவே அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற மார்க்கம் நம்முடைய வள்ளல் பெருமானார் கண்ட பொதுநெறி ஆகிய இயற்கை உண்மை கடவுள் அந்த இயற்கை உண்மை பொது நெறியில் நாம் உரிமையோடு இருந்தால்தான் அந்த இயற்கை உண்மையை அடைய முடியும் அப்போது அந்த ஒருமை என்பது நமக்கு எந்த வகையில் வரும் தயவு அன்பு அருள் அடைவதற்கு அன்பு வேணுமன்ட்டாங்க அன்பு வரத்துக்கு தயவு வேணும்ட்டாங்க தயவு விருத்தி அடையணும்னாக்கா உரிமை வரணுன்ட்டாங்க அப்போ அந்த உரிமை எதனால் நமக்கு கிடைக்கும் அப்படி என்றால் கடவுள் அருளை அடைய வேண்டும் என்கின்ற தீவிர விருப்பம் உடையவர்களுக்கு ஒருமை என்பது சத்தியமாக வந்து சேரும் கடவுள் அருளை அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களே அவங்களுக்கு அந்த ஒருமை உணர்வு வந்துடும் ஏனென்றால் பற்றிய பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு திரு அம்பல பற்றே பற்றுமினோம் எற்றும் இறைவீரே அப்போ நம்மளுடைய எல்லா துன்பங்களுக்கும் எல்லாம் அந்த விளக்கம் இல்லாமல் நம் செதறி போவதற்கும் காரணம் அந்த பற்று என்கின்ற ஒருமை நிலை வராதான் ஆகவே உள்ள அம்பல பற்ற பற்றனும் ஆனாக்கா புறத்தில் இருக்கிற பற்று எல்லாம் நீங்கனா தான் அம்பல பற்றுக்கே போய் மனம் அமையும் மனம் அம் அமரம் வாழி என் தோழி ஜோதி கண்டு ஆடேடி பந்து என்றார் என்றால் இந்த உலக வாழ்க்கை அருஜோதி கண்டு ஆடேடி பந்துனாக்கா அந்த அருள்நிலையை விட்டு விலகாமல் உலகில் நடத்து நடத்துகிறதான் அது அருள் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அப்போ இந்த உலகியில நம்ம எப்படி நடத்தணும் எப்படி வாழணும் அந்த அருள்நெறி தவறாமல் வாழணும் ஆனால் உலகத்தை விட்டு ஓடக்கூடாது ஓடாதே மாயை நாடாதே நன்னறி ஓடாதே என்று வாரீர் வாடாதே என்றீர் வாரீர் ராமலிங்கம் இந்த உலகத்தை விட்டு ஓடிடாதே எங்கே காடு மேடுகளெலாம் ஓடிடாத அந்த உலகத்திலே வாழு மாயை நாடாதே நீ வாழற இந்த பூமி மாயா உலகம்தான் அப்படி தான் அது அந்த மாயக்குள்ளே அருள் இருக்குது சரிங்களா ஆனால் மாயை நாடாது நன்னர் நன்னறி விட்டு விலகாமல் இருந்தாலே மாயை உன்னை ஒன்றும் செய்யாது ஆகவே நன்னறி விட்டு விலகாமல் இருந்தாவே இன்னைக்கு மாயைக்கு ஆட்பட மாட்டேன் மாயைக்கு ஆட்படலைனாக்கா நீ ஊரை விட்டு ஓட வேண்டியதில்லை காட்டு மேட்டுக்கு போக வேண்டியதில்லை நீ எங்கே போனாலும் நீ அடைய வேண்டிய லாபம் உள்ள சிற்சவையில் தான் இருக்குது ஆன்மாவில் தான் இருக்குது ஆகவே நீ எங்கே போய் உட்கார்ந்தாலும் மனம்தான் உனக்கு தோடி அதை நீ சரி பண்ணிவிடுன்றாங்க அப்போ அப்பேற்பட்ட அருள் அம்பலத்தில் விளையாடுகின்ற அருள் நடனம் புரிகின்ற ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வதற்கு சமய மதங்கள் உதவாது உண்மையாக உதவாது அது நல்லா நீங்கள் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஏனென்றால் அங்கு வெளிப்படையாக கடவுள் இதுதான் என்று உங்களுக்கு புரங்கவியே சொல்லவில்லை வெளி புறங்கவினா வெளிப்படையாக சொல்லவில்லை அப்போ வெளிப்படையாக போது மறைக்கப்படுதல்ல மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ மண்ணை போட்டு எதை எதை போட்டு மறைத்து விட்டார்கள் நம்முடைய அறியாமை திரையை மேலும் மேலும் அறியாமையாக்கி நம்ம திரைகளை போட்டு மூடிட்டாங்க அப்போ அந்த திரைகளை விளக்க வந்தவர் தான் வள்ளல் பெருமானார் அந்த திரைகளை அவராக விளக்குவார் அப்படின்னாக்கா விளக்குவார் எப்போ விளக்குவார் சுத்த மாயா திரையை மட்டும்தான் விளக்குவார் அசுத்த மாயா திரையை நாம் தான் விளக்கிக்கணும் விளக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏனென்றால் அதற்குரிய அறிவு சுதந்திரம் பகுத்தறிவு என்ற அறிவு சுதந்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தாமல் நாம் வந்து கடவுள் வந்து பார்த்துக்கு பாரு கடவுள் அருள் புரிவார்னாக்கா அவர் பக்குவம் வருகின்றவரை ஆண்டவர் காத்திருக்கின்றார்னு சொல்கிறார் காயலாம் கணியன கனிவிக்கும் ஓர் பெருங் கருணை அமுதே காயலாம் கணியன கனிவிக்கும் ஓர் பெருங் கருணை அமுதே கா என்றால் கனியாத ஒரு நிலை இந்த உடம்புல உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை எல்லாமே அணுக்களின் மயம்தான் அணுக்களுடைய கூட்டமைப்பு தான் நம்முடைய உடம்பு சரிங்களா அது கண் காது மூக்கு வாய் செவி எல்லாமே அணுக்களின் திறள் அந்த அணுக்களில் என்ன இருக்குது எல்லாம் வல்ல இயற்கை உண்மை இறையாற்றல் இருக்குது அந்த இறையாற்றல் தான் அந்த செதடி இருக்கின்ற அணுக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு ஒரு உருவத்தை வகுத்து அதற்கு எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுத்து அதுவே அந்த ஆற்றலாக இருந்து அப்போ இந்த உயிரும் கடவுள் உடலும் கடவுள் உணர்வும் கடவுள் எல்லாமே அருட்புறம் ஜோதி இயற்கை மயம்தான் இதுதான் தயவு சரிங்களா தா என்பது தகர ஆகாசம் யா என்பது ஆன்மா உ என்பது உணர்வு சக்தி உகாரம் சரிங்களா அப்ப தா என்கின்ற தகர ஆகாசமாகி இந்த ஆலயம் இந்த உடம்பு யா என்பது இந்த உடம்புல இருக்கிற யா என்ற ஆன்மா பத்து சரிங்களா ஊ என்பது அந்த தகர ஆகாசமாகிய ஆலயத்தில் இருக்கின்ற ஆன்மாவுக்கு அருள் உணர்வு உண்டாகும் போது இதுவே தயவாக விளங்குகின்றது இதுவே தயவு வடிவாக விளங்கிவிடும் அப்போ தயவு என்பது உடம்பு உயிர் உணர்வு இதுதான் தயவு இதை தான் அந்த காலத்தில் ஓம் அகார உகாரம் மகாரம் வகுத்தாங்க அதையே சி பயம் சிவம் சத்து சித்து ஆனந்தம் சொன்னாங்க இதையெல்லாம் புறத்தில் புறநெறியிலிருந்து விளக்கினாங்க வள்ளல் பெருமானாரு நெறி புறநெறியிலிருந்து விளக்கலை இந்த உடம்பையே காட்டிடுறாரு கடவுள் இதுதான்ப்பா இதே இவங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லுவாங்களை காண்டி அந்த திருச்சிற்றம்பலம் இன்னதை தான் உணராமல் வெளியிலேயே லிங்கத்தை வச்சு வழிபட்டு இருந்தாங்க ஆனால் இதே திருமூலர் ஜீவன் சிவலிங்கம் சொல்கிறாரு அது அதை யாரும் அதை பற்றி கண்டுக்கலை ஜீவன் சிவலிங்கம் சொல்லும்போது அப்போ அந்த ஜீவனே எது ஜீவன் பரம்பொருளாகி அருட்புறும் ஜோதி ஆண்டவரத்திலிருந்து வெளிப்பட்டது ஆன்மா அந்த ஆன்மா என்ற அணுவுல் தன்னை அவர் அவர் நிலைப்படுத்தி இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த அணு என்ற ஆன்மாவில் பரம்பொருளாகி அருப்புறும் ஜோதி இருந்து தன்னுடைய ஆவியாகிய ஜீவ சக்தியை வெளிப்படுத்தி இந்த உடம்பையும் வெளிப்படுத்தி இந்த உடம்புக்குரிய கரணங்களையும் வெளிப்படுத்தி இதுவே கடவுளாய் நிற்கிறது அப்போ நாம தான் கடவுள் என்பதை அறியாமல் இருப்பது தான் இங்கே ஒரு தடை நாம கடவுள் என்பதை நாம் உணரவில்லை அப்போ நாம் கடவுள் என்பதை நாம் எப்போ உணர முடியும் அன்றது தான் அந்த ஒரு அந்த ஒரு தடையை நீங்கிட்டாக்கா நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்போது தானே தானாகி எல்லாம் தானாகி இந்த உயிரே தானாகி உடலே தானாகி உணர்வே தானாகி நிற்கின்ற அருட்புறம் ஜோதி ஆண்டவர் தான் நாம அன்ற அந்த உண்மையை நாம் உணர்வதற்கு இந்த சுத்த சன்மார்க்க நெறி தான் பொது நெறி தான் நமக்கு சரியான ஒரு சாகா கல்வியினுடைய நிலையை எடுத்து சொல்கிறக்கூடிய இடம் இது இந்த நெறியை தவற வைத்து நாம் எந்த நெறியிலும் இந்த பிறவியிலேயே நன்மை அடைய வேண்டும் நினச்சாக்கா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகவே இந்த பிறவிலேயே இப்பொழுதே நீங்கள் அருளை பெற்றுவிட வேண்டும் என்று உங்களுக்கு உண்மையான ஒரு எண்ணம் இருந்தால் நாம் சொல்கிற அந்த வழிபாடை நீங்கள் இந்த காலை மாலையில் செய்யுங்க அந்த வழிபாடை செய்யுங்க ஒரு ஒரு மாதமும் இப்போ நாற்பத்தெட்டு நாளை செய்யுங்க நான் சொன்னபாடி உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு அந்த அருள்நிலை கைகூடி உங்களுக்கு அந்த உண்மை உணர்வு வந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்க இல்லைன்னா உங்கள் இஷ்டம் விட்டுடலாம் ஆனால் விட மாட்டிங்க அந்த நாற்பத்தெட்டு நாளோ இல்லை ஒரு மாதமோ அதை நீங்கள் போது கண்டிப்பாக நீங்கள் இதுவரையும் உணராத ஒரு உண்மையை அறிந்து கொள்ளாத ஒரு உண்மையை சத்தியமாய் அறிந்து கொள்வீர்கள் அதுதான் வள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்து ஏம்பியிருக்கின்றார் தான் நம்ம உங்களுக்கு சொல்ல வந்தமே தவிர புதுசாக நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சொல்ல வந்தது இது என்று வள்ளல் பெருமானார் சுட்டி காட்டிய பிறகு அந்த சொல்லிய வண்ணம் நாம் செயல்பட வேண்டும் என்பதை தான் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் சரிங்களா ஆகவே நாம் அந்த ஒளி வழிபாடு இன்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒளி வழிபாடு என்ற அந்த வெளிச்ச ஒளி வழிபாடு என்ற தீப வழிபாடு மகாமந்திர வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு தான் நமக்கு வந்து புறத்தில் வழிபாடு அந்த புறத்தில் செய்கிற அந்த வழிபாடு அப்படியே அகத்துக்கு நாம் கொண்டாடணும் எட்டவுன்னே அகத்தில் ஒரு ஒரு ஆன்மாவால் பயணிக்க முடியாது சரிங்களா அதுக்கு மனம் தடையாக இருக்குது வெளியில் இருக்கிற மனத்தை உள்ள நிறுத்துறதுக்கு புற வழிபாடு ஜோதி வழிபாடு நமக்கு அவசியமாகிறது ஆகவே அந்த ஜோதி வழிபாடு எப்படி பண்ணணும் எப்பொழுது பண்ணணும் எப்படியெல்லாம் பண்ணாக்கா நமக்கு சிறப்படையும் என்ப உண்மை தத்துவத்தை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அதுபடி நாம் வாழ முயற்சி பண்ணோம்னால் இந்த சன்மார்க் இயற்கை உண்மை பொது நெறி என்று சொல்லக்கூடிய பொது நெறியன்னா இயற்கை தான் இயற்கையை இயற்கையால் தான் அனுபவிக்க முடியும் இயற்கையை இயற்கையால் தான் அனுபவிக்க முடியும் இயற்கையை செயற்கையால் அனுபவிக்க முடியாது வள்ளல் பெருமானம் ஏன் சமய மதங்கள் வேண்டாம் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு சமய மதங்கள் இருக்கிறவங்கள்லாம் வள்ளல் பெருமானம் மேலே கொஞ்சம் அதிருப்தியாகவே இருக்கிறாங்க என்ன இவர் சமய மதங்கள் வேணாம் என்றார் அந்த காலத்தில் உருவாக்கலையா அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படிலாம் நினைக்கிறாங்க சமய மதங்கள் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட மனோநிலையிலிருந்து உருவாக்கப்பட்டது சமய மதங்கள் நடு என்பது இதயத்தை குறிக்கும் சரிங்களா அதாவது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாதகம் அநாதகம் என்ற இதயஸ்தானத்தில் இருக்கின்றது இந்த உடம்புக்கு நடு இதயம் சரிங்களா இந்த உடம்புக்கு நடு இதயம் உயிருக்கு நடு ஆன்மா சரிங்களா அந்த ஜீவசக்தி விளங்குற இடத்துல இந்த சிரசுக்கு நடு அண்டத்துக்கு நடு ஆன்மா ஆன்மாவுக்கு நடு அருட்பெருவெளி அருட்பெருவெளிக்கு நடுவில் தான் நடராஜர் பெண்மான் நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே என்றாரு அங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிற கடவுளை வள்ளல் பெருமானார் மட்டும் தான் போய் டச் பண்ணார் அங்கே இருக்கிற ஆண்டவருடைய அருள் அவர் தான் அடைஞ்சார் இவங்கள்லாம் இதயத்தில் இருக்கிற நடுநா இந்த இதயத்தில் இருக்கிற அந்த துடிப்பு இதய துடிப்பு அதையே நடனாடமாக இவங்க நினைச்சாங்க ஆனால் உள்ளொலி தான் நடனம் இங்கே இந்த ஓசையை நான் நாதமாக்கிட்டு நாதன் நான் நாதன் அப்படின்னு கடவுளாக்கி அதை தான் வழிபட்டாங்க அதிலிருந்து வெளிப்பட்டது மனோ ஆற்றல் அந்த மனோ ஆற்றல் சக்தியிலிருந்து வெளிப்பட்டது சமய மத புராணங்கள் அதனால் எல்லா 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 சத்தர்களும் எல்லா சக்திகளும் எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்குகின்ற ஒரு சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்பு உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனித்தலைமை அருட்பெரும் ஜோதி ஆக விளங்குகின்ற தனிப்பெரும் தன்மைக்கு மெய் அறிவு உடையரால் விதிக்கப்பட்ட வேத ஆகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படுகின்றன என்றால் இங்கு சொல்றாருங்களா அப்பால் அப்பாலாய் விளங்கும் ஒரு சுத்த ஞானவெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்புயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனித்தலைமை அருட்பெரும் ஜோதி ஆக விளங்குகின்ற தனிப்பெரும் தன்மைக்கு மெய்ய அறிவு உடையரால் விதிக்கப்பட்ட வேத ஆகமங்களும் மெய்யறிவு அவங்க உடையரால் விதிக்கப்பட்ட வேத ஆகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது இறைவனுடைய உண்மை தன்மையை அறியாமல் சிறு வாசங்களை பெற்று திகைப்படுகின்றன என்றால் மலத்தில் புழுத்த புழுவினும் சுரியோமாகியாங்கள் திரு சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற பெருந்தகை வாசகத்தை எவ்வாறு அறிவோம் ஜங்கனம் செய்வோம் ஆகலின் கருணை நிதியாய் கடவுளே யாங்கள் விண்ணப்பிக்கின்ற அற்ப அற்ப வாசகத்தில் உரிமை நோக்காது எங்களை அங்கீகரித்து அருள் அருள் செய்தல் வேண்டும் என்றாரு சரிங்களா முதல்ல சொன்னது சுத்த சன்மார்க்க ஞானியுடைய விண்ணப்பம் அடுத்தது சொல்றது யாரு சமய மதங்களை வேதங்களை உருவாக்கியவர்கள் சொல்கிற விண்ணப்பம் இதில் அவங்களுடைய பெருந்தகை வாசகம் ஒண்ணுமே கிடையாது சிறுதகை வாசகம் அப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறாரு அருட்புறம் ஜோதி ஆண்டவர் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாதகம் விசுத்தி ஆங்கை சகசரம் அதை தாண்டி அருட்பெரு வெளியில் குடியிருக்காரு அங்க இருக்கிற கடவுளை இதுவரை யாரும் போய் நன்னு நாடலை அதனால் அவங்களால் உண்மையை கடை தெரிஞ்சு கொள்ள முடியல அவங்க அறிவு அண்டண்டங்களுக்கும் விளங்கலை தான் சமய மதங்களை சார்ந்திருந்தால் அது வந்து புறநிலையிலேயே இருந்து போச்சு அகநிலைக்கு போகலை ஆகவே உங்களால் அருளை அடைய முடியாது தடைப்பட்டு நிற்கிறீங்க எல்லா பெரியோர்களும் என்ன பண்ணாங்க ஜீவகானியம் என்கின்ற மோட்சை வீட்டின் திறவுகோளை சம்பாதித்து கொள்ளாத மேலும் கீழும் ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்தை திறவுகோளை சம்பாதித்து கொள்ள திரும்புறைகளை அல்லாது கதவை திறந்து உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ மாட்டார்களின் சத்தியமாக அறிய வேண்டும் என்றார் அப்போ அந்த அந்த இடம் எது தெரியுங்களா நம்முடைய உண்மையாக அகநிலையில் இருக்கிற ஆன்மாவில் நாம் போய் அந்த அருளை அடையணும் அந்த அருளை அடைவதற்கு ஞானக்கண் திறக்கணும் ஞானக்கண் திறக்காமல் அருளை அடைவது என்பதே சாத்தியமில்லாத விஷயம் அப்போ அந்த அருளை அடைவதற்கு அக்க ஞானக்கண் திறக்க வேணும் அப்போ ஞானக்கண் திறந்து கொண்டால்தான் உங்களுக்கு அருளே கிடைக்கும் அருள் கிடைத்த பிற தான் உள்ளே இருக்கிற சன்னதியில் நடராஜர் பதியினுடைய அருட்பெரு வெளியில் நடராஜர் பதியினுடைய உள்ளொழியை காண முடியும் அந்த அசைவை காண முடியும் அப்புறம் தான் நம்ம பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்போது அந்த ஞானக்கன் திறப்பதற்கு தடையாக இருப்பதே நம்ம மாயாசக்தி தான் அது அந்த மாயாசக்தியை விலக்கிக் கொள்வது தான் அசுத்த என்றார் அப்போ அந்த அசுத்த மாயாத்திரையை நீக்கி கொள்வதற்கு முயற்சி பண்ணாமல் வாழ்கின்ற நாம எப்படி இந்த சுத்த மாயாத்திரையாகிய நான் எனது என்ற தேக சுதந்திரம் ஜீவசுந்தரம் போக சுதந்திரத்தை விடுவோம் எப்போ பிறகு இருக்கிற எட்டு திரையும் விலகும் எப்போ அருள் அடையிறது இதுக்கெல்லாம் எ எந்த காலத்தில் நம்ம மோட்சம் என்கின்ற மேல் வீட்டுக்கு போய் நிற்கிறது ஜீவகார்ணியம் பண்ணவங்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்களே அவங்க மீண்டும் பிறக்க போகிறாங்க பிறந்துட்டு இருப்பாங்க அப்போ எத்தனை முறை பிறப்பது எத்தனை முறை இறப்பது அப்போ ஜீவகாரணியம் என்கின்றது எங்கே இருக்குது அப்படி என்னும்போது வள்ளல் பெருமானார் அங்கே தான் சொல்றாரு ஐயா அந்த ஒருமை என்கின்ற உணர்வு நிலைக்கு இறைவனுடைய உணர்வு நிலை ஒருமை நிலை அந்த நிலைக்கு வந்தால் தான் உங்களால் முடியும் இப்போ நானும் சமீபத்தில் ஐயா கிட்ட விண்ணப்பம் அமைச்சேன் ஐயா அருளை அடையுது அருளை அடையுது என்ற இதை முயற்சி பண்ணி தான் இருக்கிறோம் எப்போ அருளை அடையவும் நான் ஜீவக்காரணமே பண்ணலையே சபையை சார்ந்துருக்கும்போது தினம் தினந்தோறும் பண்ணோம் இப்போ சபையை சார்ந்து இல்லை தனி மனிதனாக சுத்த விட்ட ஊர் உலகமெல்லாம் போயின்னு சரி இப்போ எனக்கு என்னுடைய ஜீவக்காரணியம் என்ன நான் என்ன பண்ணுறது சரி ஏதோ மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டாண்டை வச்சு வரவங்களுக்கு போகிறோம் கஞ்சி ஊற்றுறோம் அது ஏதோ நீ உணர்த்துதால உடைய வல்லபத்தில் செய்கிற வச்சுக்கோங்க எனக்கு ஜீவ காரணியம் இது பத்துமா அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்பா உனக்குன்னு இடப்பட்ட ஜீவக்காரணியம் என்னவென்றால் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் தெரியுங்களா எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவரே நான் அடிக்கடி கேட்குறது என்னன்னாக்கா ஒரே ஒரு கேள்வி தான் பெருமனர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் அருப்பஞ்சான கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னன்னாக்கா இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா உயிர்களும் துன்பப்படுது துன்பம் இல்லாமல் எந்த உயிரும் இல்லை அது புழுவில் இருந்து தொடங்கி மனுஷ பெரியும் துன்பம் துன்பம்தான் ஏதோ இன்பம் ஏக தேசத்துக்கு வந்து வந்து காற்று மாதிரி வீசிட்டு போகுது மற்றபடி துன்பமே வாழ்க்கையாக வாழற இந்த மனிதர்கள் இடத்துல இன்பம் நிலை பெற்று வ வரணும்னாக்கா அதுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று உண்மை விளங்குது நீ அறிவித்த வண்ணம் என்ன உண்மை விளங்குது எல்லாம் வள்ளல் அருட்புறம் ஜோதி ஆண்டவர் தன்னுடைய அருட்பேர் ஆற்றலை மட்டும் வெளிப்படுத்தினார்னாக்கா துன்பம் என்பதே இல்லை நீ மாயாசக்தியை வெளிப்படுத்தி உட்காந்துருக்கிற ஏன் அந்த மாயாசக்தியை வெளிப்படுத்துகிற அந்த மாயாசக்தி எங்கேருந்து வந்துடுது தனியாக புதுசாகவே அங்கேருந்து வ வளர்ந்து வரும் இந்த பிரபஞ்சத்தில் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் உற்பத்தி ஆகலை அப்போ மாயாசக்தி என்பதும் உன்னுடைய சக்தி தானே அதை நீ மறைத்துக்கொள் அதை நீ மூடிடு வெறும் அருள் சக்தியை மட்டும் வெளிப்படுத்து சத்திய உத்திரம் அப்படி தானே இருந்தது உலகம் படைக்கும் போது ஐயா என்ன சொல்கிறாரு ஆண்டவரின் இயற்கை உண்மை என்னது ஜீவ தயவுதான் தான் ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிருக்கு படைப்பது ஆண்டவரின் சம்மதம் அல்ல ஒரு உயிர் துன்பப்படுவது ஆண்டவருக்கு சம்மதம் அல்ல ஆதியில் வந்த மா ஆதியில் வந்த மாயா கலப்பினால் உண்டானது என்றார் அப்போ ஆதியில் வந்த மாயா கலப்பு உன்னுடைய அனுகிரகம் இல்லாமையா வெளிப்பட்டு போச்சு அது ஏதோ காலத்தினால் வந்துருச்சு அது கலிபுகமாகவே இருக்கட்டும் எப்படின்னா இருந்தும் போட்டோம் இனி அந்த பிரபஞ்சத்தில் உன்னுடைய ஆற்றல் வெறும் அருள் ஆற்றலாக மட்டும் விளங்கட்டும் எல்லாம் பிறக்கும் போதே பக்குவ ஆன்மாக்களாக பிறக்கட்டும் ஏன் அப்பக்குவ ஆன்மாக்கள் பக்குவ அப்பக்கு ஆன்மாக்களாக பறக்க வைக்கிற எல்லாரும் ப பக்குவமாக ஆகிட்டாக்கா எல்லோரும் ஞானத்தை அடைஞ்சு ஆனந்தமாக இருக்க போகிறாங்க எதுக்கு துன்பம் அப்படின்னும் போது ஆண்டவர் வித்தது இதை இனி விண்ணப்பமாக வெய்யன்றார் எல்லாம் வள்ளி அருட்புறம் ஜோதி ஆண்டவரே எல்லா உயிர்களின் அகநிலையிலிருந்து அருள் உணர்வை மட்டும் வெளிப்படுத்தி அருளுக எல்லா உயிர்களின் அகநிலையிலிருந்து அருள் உணர்வை வெளிப்படுத்தி அருளுகன்னு விண்ணப்பம் வைத்து கொண்டே இரு இப்படி எல்லாம் செய்தால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பேரும் இதுதான் பெருமான் அந்த காலத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்கன்னு அந்த மகா வாக்கியத்தை நமக்கு சொன்னதே இதை சொல்ல 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 அது பிரபஞ்சத்தில் இந்த வார்த்தை ஆனால் அது வெறும் வார்த்தையாக இருக்காமல் உள்ளே இருந்து வெளிப்படுற ஆன்ம வார்த்தையாக இருக்கணும் சத்திய வார்த்தையாக இருந்தால் பிரபஞ்சம் உடனே அப்சர்வ் பண்ணிவிடும் அதை அது அது உயரும் புறத்துலேருந்து வெறும் வாய் வழியாக தான் வருதுனாக்கா அது அப்சர்வ் பண்ணாது அப்போ அகநிலையிலிருந்து வர்றது தான் அகமாகி அருப்பிடும் ஜோதி அப்சர்வ் பண்ணும் அப்போது அந்த உண்மை நமக்கு வரணும் அப்படின்னும்போது அந்த உண்மையான ஒரு இன்பம் அந்த உண்மையான நிலை தெரியணும் இந்த ஜீவர்கள் துன்பப்படுறாங்கன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியுது சரிங்களா நம்மளுக்கு உற்றார் உறவினர் பெற்றார் மற்றவரெலாம் துன்பப்படும் போது எவ்வளவு நம்ம அவஸ்தப்படுறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதே துன்பம் துன்பம்தானே ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கும் அப்போ நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்போ மற்றவங்களாம் எப்படி அப்ப எல்லாருமே நல்லா இருக்கணும்னாக்கா ஒரே வழி ஆண்டவர் தன்னுடைய உண்மையை எல்லா உயிர்களில் இருந்தும் அருள் உணர்வை வெளிப்படுத்தி அருள வேண்டும் இப்படி நீ பிரார்த்தனை செய் அதுதான் உனக்கு ஜீவ காரண்யம் பண்ணியன்ட்டார் சரிங்களா ஆகவே புறத்தில் சொல்றது இங்கே வந்து பேசுறதெல்லாம் பெருமாண்டிய பெருங்கரணினால் வெளிப்படுத்துகின்ற சத்திய வாசகங்கள் சத்திய வார்த்தைகள் அது நமக்கு நாமே நம்மளை தயார் செய்து கொள்வதற்காக அப்படி அந்த இயற்கை உண்மை கடவுளை நாம் அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும் நம்முடைய செயற்கை குணங்கள் ஆகிய ராக்காதிகளையெல்லாம் இன்றோடே ஒழித்திடணும்னு முடிவு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமாயா அம்மா பண்ணிக்கலாங்களா இன்றோடு என் துன்பமெல்லாம் போச்சுன்றார் இல்லையா செயற்கை குணம் என்றைக்கு செயற்கை குணம் என்றைக்கு நம்ம விட்டு போகுதோ அன்னைக்கு தான் இயற்கை குணம் நம்மளை வந்து அண்டும் என்பதை சத்தியமாக நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் செயற்கை இருக்கின்ற வரையும் இயற்கை வந்து நம்மக்கிட்ட அமராது அப்போ இயற்கை என்பது யாரு கண்ட புதுநெறி இப்போ வள்ளலார் கண்ட புது வந்துட்டு நாம் அவரோடு ஐக்கியம் ஆயிட்டு அந்த புதுநெறிக்கு அகத் அகநிலையில் போகாமல் புறநிலையிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நுனிப்பிள்ளை மேய்ந்த ஆடு மாடு மாறிதான் அப்போ பேசுவதனாலேயோ பேசுவதை கேட்டுவிட்டு செல்வதனாலேயோ ஒரு பயணம் வரப்போவதில்லை அப்போது அந்த உண்மையை நாம் உணர்ந்து ஓர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் அந்த இயற்கை உண்மை பொது நெறிக்கு வரணும் அப்போ இயற்கை உண்மை பொது நெறி என்பது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நாம் செயற்கையை விட்டால் தான் இயற்கை தானாக வந்து அமரும் ஐயா எங்கே பள்ளம் இருக்குது அங்கே தான் தண்ணி ஓடாந்து பாயும் தண்ணியினுடைய தன்மையை பள்ளத்துணுக்கு பாயரு தான் தண்ணீர் என்பது அருளை குறிக்கும் சரிங்களா அருள் எங்கே வந்து பாயும் எங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்குது அங்கே தான் வரும் அதான் காயெல்லாம் கனியன கணிவிக்கும் ஒரு பெருங்கருணை என்றார் காய் என்றால் கடின சித்தம் இந்த ஆன்மாவுக்கள் இந்த ஆன்மாவும் ஆன்மாவை சார்ந்திருக்கின்ற உயிரணுக்களும் தேக அணுக்களும் கடின தன்மையில் இருக்குது அதனால் தான் இரும்பு சங்கிலியை போட்டார் வளர் பெருமானார் கலிகாலம் களி புருஷன் இரும்பு மாறி இருந்து கடின சித்தன் அந்த கடின சித்தம் இருக்கிற வரையும் அந்த உயிர் ஆகிய சுவாசத்தை நம்ம அடைய முடியாது உயிர் அனுபவத்தை பெற முடியாது அதான் இரும்பு சங்கிலியை போட்டு வச்சிருக்கிறாரு அப்படி நம்முடைய காயாகிய அந்த கனி கனிய கணியினோம் அந்த அணுக்கள் எல்லாம் இலகணும் அழுக் அணுக்கள் வந்து இலகணும் இலகி அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தணும் இவ்வளோ வேலை இருக்குதுங்க நம்ம உள்ள ப்ராசஸ் நடக்குது தெரியுங்களா இப்போ உள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்குது அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது ஆன்மா மட்டும் உள்ளே இல்லை இப்போ அம்பாள் அம்பால்னு சொல்கிறாங்களே வெளியில் காட்டுறாங்களே அந்த அம்பாள் எங்கே இருக்குது சிரசில இருக்குது சக்தி ஆதி சக்தியும் பேர் அதுக்கு அதுக்கு ஒற்றை அணுன்னு பேர் ஆன்மா படைச்சானு ஒற்றையணு அணு அது உள்ளே இருக்குது அது உள்ள என்ன வேலை பண்ணுது தெரியுங்களா நமக்கு தேவையான ஆற்றலை ஆன்மாவுக்கிட்ட இருந்து வாங்கி உடம்புல எல்லா அணுக்களுக்கும் செலுத்தும் அதான் அதோடைய வேலை அது அன்றாடம் நடந்துகிட்டே இருக்குது தினந்தோறும் நடக்குது அந்த ஒற்றை தான் ஆதிசக்தி அதை தான் கொடிப்பாடல் அதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது மால கொடியேன் குற்றமெல்லாம் மண்ணி தருளி மரணமேனும் சால கொடியை ஓடித்தனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே கால கருவை கடந்தொளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியேற்கு அருளுகவே கொடியே அடியேற்கு அருளுகவே ஆதிசக்தி அன்னை ஒற்றை அணு அதுக்கு ஐயா சொல்லுவார் அந்த கொடி மூலாத அந்த நாபிலிருந்து ஒரு நாடி மேலே போகுது அது அந்த புருவ மத்தியில் ஒரு ஜவ்வா தொங்குது அதுக்கு ஒரு நரம்பு நரம்பு ஏறவும் இறங்கும் இருக்குதுன்றே அந்த ஒற்றை அணு பண்ணுற வேலை என்ன தெரியுங்களா காலையிலிருந்து மாலை வெறும் அந்த ஆன்மாவோடு அது ஒட்டியே இருக்கும் அந்த அணு அந்த ஆன்மா அணுவான நம்முடைய அணுவாகி ஆன்மா நம்ம மேலே அந்த ஒற்றை அணு ஒட்டியே இருக்கும் வெளிப்படாது மாலை ஆறு மணிக்கு மேலே தான் சூரியன் அஸ்தமம் ஆகும்போது இது வெளிப்படும் இது வெளிப்பட்டு இது காலையிலிருந்து மாலை வெறியும் ஜோதி பெருவழியிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலை சூரியன் நமக்கு அது சந்திரனும் சூரியனும் பல கோள்களும் தருகின்ற அந்த ஆற்றலை ஆன்மா உள்ளே வாங்கிக்கும் அத்வர்ப் பண்ணிக்கும் இந்த உச்சி வழியாக அது சேமித்து வச்சிருக்கின்ற தான் இந்த ஒற்றை அணுவான ஆதிசக்தி உள்வாங்கி விஷத்தையெல்லாம் சந்திர சுரப்பிக்கு வழங்கி விட்டு உள்ள சந்திர சுரப்பின் இருக்குது செவ்வாய் இந்த ஒம்பது கோல் சொல்கிறோம் இல்லையா அந்த ஏழு நாட்கள் ஏழு கிரகங்கள் அது ஏழு அணுக்களும் உள்ளே இருக்குது ஒவ்வொரு சுரப்பியும் இருக்குது சந்திர சுரப்பி சூரிய சுரப்பி சனி சுரப்பி எல்லாம் சுரப்பியும் இருக்குது ஒவ்வொருத்துக்கும் ஒன்று ஒன்று வேலை அந்த ஒவ்வொரு சுரப்பியும் ஒவ்வொரு அணுக்கள் அது ஒவ்வொரு ஆர்கானுக்கும் அந்த ஆற்றலை அண்டத்திலிருந்து எந்த ஆற்றல் தேவையோ அந்த ஆற்றலை ஒவ்வொரு ஆர்கானுக்கும் சப்ளை பண்ணோம் தான் நம்ம உயிர் வாழறோம் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் நம்ம உயிர் வாழ வைக்கல சரிங்களா அந்த ஆற்றல் நமக்கு தேவை அதுதான் அதிகம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் சக்கையாக போய் வெளியில் இப்போ நூறில் பத்து பர்சன்ட்டு தான் நம்ம உடம்புக்கு உணவு மூலமாக போகுது நம்ம கிடைக்கிற தொண்ணூறு சதவீதமும் அண்டத்திலேருந்து கிடைக்கிறதான் அதனால்தான் மனம் சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனத்துக்கும் உடலுக்கும் நிறைய சம்பந்தம் சூட்சமம் சரியாக இருந்தால் ஸ்தூலம் சரியா இருக்கும் சூட்சமம் போட்டால் ஸ்தூலம் கெட்டு போயிடும் அப்போ சூட்சமமாகிய இந்த மனம் தூய்மை பெற்றால் ஸ்தூலமாகி இந்த தேகம் தூய்மை வரும் ஆகவே தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை மந்திரம் சொல்லி சொல்லி ஆற்றலை ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை மனம் தூய்மை எல்லாமே சரியாயிடும் என்பது தான் அங்கு தாற்பயம் ஆகவே அப்பேற்பட்ட அந்த ஆற்றலை ஆன்மாவடத்திலிருந்து அந்த அணு கிரகிச்சிக்கிட்டு என்ன பண்ணோம் இந்த நரம்பு வழியா இறங்கும் அந்த ஒற்றை அணுக்கு மட்டுந்தான் இந்த சிரசில் இருந்து உடம்பு வெறியம் பாயிற கீழறங்குற ஆற்றல் உண்டு கீழறங்க அதே வழியாகவே மேல் மேலே ஏறிடும் அதுக்கு ஏறி ரெண்டு நரம்பு இருக்குது ஏற வழி இறங்குற வழி அதுதான் இரண்டு நரம்புங்கள் கண்ணுக்கு புலப்படாது என்றார் பெருமானார் ஏறவும் இறங்கவும் இறக்கின்றது என்றாது இங்கே ஆதிசக்தி ஆதி கொடி சிவகாம வள்ளி இதெல்லாம் யார் அந்த ஞான சிவம் சிவமாகிய அந்த இறைவனுக்கு பக்கபலமாக இருக்கின்ற ஞான சௌந்தரி சரிங்களா சிவகாம வள்ளி சிவகாமா வள்ளி மனவாளான்வார் அந்த ஆதிசக்தி என்பது வெறுமனே இப்போ ஆணு இருக்கிறோம் ஆண்களுக்கு மட்டும் ஆண் சாமி நல்லா புரிஞ்சுக்குங்கியா இப்போது கடவுள் பெண் வடிவமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆண் வடிவத்தில் இருக்காரா கடவுள் பெண் வடிவத்திலே இல்லை அப்படின்னாக்கா ஆண் வடிவத்தில் இருக்கிறாரா ஆண் வடிவத்திலும் கிடையாது அவர் ஆணும் இல்லை பெண்ணும் அல்ல ஆனால் அந்த ஆண் பெண் என்றது ஒரு ஒரு விஷயம் வெளிப்பட்டு இருக்குது இது யார் வெளிப்படுத்தியது இயற்கை தானே வெளிப்படுத்தியது இந்த வித்தியாசத்தை ஆனால் படைத்து அதுக்கான உடம்பு பெண்ணாக படைத்து அதுக்கான உடம்பு அதுக்கான தத்துவ தத்துவ கரண கருவி கரணங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அப்போ இது எங்கேருந்து வெளிப்பட்டது இயற்கையிலேருந்து தானே வெளிப்பட்டது அப்போ இயற்கையே தன்னை அப்படி வெளிப்படுத்தி கொண்டு தானே இந்த உலகத்தை இயக்குது அப்பொழுது இது புறத்தில் வந்து நாம் உருவாக்கிய தெய்வங்களும் கற்பனை தெய்வங்களும் உண்டு தத்துவ கற்பனை உ தத் உண்மை தத்துவ கற்பனையும் உண்டு அதேபோல் உண்மையும் உண்டு யார் உண்மை உண்மையான அருளாளர்கள் பிறந்து வாழ்ந்து அருளை அடைந்து அருளை தெய்வமாக கும்பிட்றோம் அதுக்கான சிலையெல்லாம் வச்சு வணங்கிறோம் வள்ளலார் போன்ற மகான்களை சரிங்களா அப்புறம் கற்பனையில் வந்த கடவுளும் தெரியும் நம்மளுக்கு தத்துவ கற்பனை கற்பனைன்றது நடராஜர் பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய சுப்பிரமணியம் என்கின்ற சிலையெல்லாம் தத்துவ உண்மை விளக்கம் ஆன்ம பிரகாசத்தையே ஆறு விதமான ஆற்றலை வழங்குகின்ற அந்த ஆன்ம பிரகாசத்துக்கு அந்த ஆறு முகம் பேர் வச்சு அதற்கு தத்துவங்களை விளக்கினாங்க நடராஜர் பதிக்கு அவர் செய்கின்ற அந்த தொழில்களை வச்சு இந்த ஐந்து கரங்களையும் வச்சு அதுக்கு வணங்கினாங்க அந்த திருவடியில் அந்த வல்ல முயலகன் மீதியில் ஊன்றிய திருப்பதம் வளம் தர தூக்கு பதம் சரிங்களா ஆகவே இப்படியெல்லாம் இருக்குது இந்த தத்துவங்களையெல்லாம் நாம் அனுசஷ்டி பண்ணாக்கா நமக்கு எந்த பலனும் இல்லை தான் ரிசல்ட்டு ஆகவே இன்னும் நாம் அதிலேயே இருக்க வேண்டாம் இருக்கின்ற இந்த காலம் இன்னொன்று பத்து வருஷம் நாம் இருக்கிறோமா இல்லை ஐந்து வருடம் இருக்குமா போதான்றேன் அதில் அருள் அருளை அடைந்து விடலாம் முடியும் ஆகவே அந்த அருளை அடைவதற்கு நாம் பண்ணுற முயற்சி தான் இப்போ முக்கியம் அந்த அருளை நீங்கள் சமய மதங்களை சார்ந்து இருந்து கொண்டு அதிலேயே மூழ்கி இருந்தால் சமய குழியில் விழ விழ விழைந்தேன் என்னை விழாத வகை அப்போ சமய குழியிலிருந்து எடுத்துட்ட குழி விழுந்தாக்க அதோட போச்சு அப்போ அதிலிருந்து விழாத வகை நம்ம சுத்த சன்மார்க்க நெறியில் நம்மளை பெருமானார் அமர வைத்திருக்கிறார் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் அப்போது நம்ம அந்த நெறிக்கு உள்ளே போனோம் இல்லையா வெளியிலேயே நின்றுட்டு நம்ம கும்பிட்டு என்ன பிரயோஜனம் இப்போ ஞான சபைக்கு போகிறோம் வெளியிலேருந்து வணங்குறோம் நீ எத்தனை காலத்துக்கு வெளியிலேருந்து வணங்குவ அப்போ நீ எப்போ அருப்புறம் ஜோதி ஆண்டவரை உள்ளே போய் நிற்ப இதுதான் கேள்வி வெளியிலிருந்து வணங்குற வரையும் பெண் நிலை தான் ஜீவநிலை தான் அதில் உங்களுக்கு தேகம் தான் தேகத்தில் உங்களுக்கு வலது கண்ணு தான் சூரியன் இடது கண்ணு தான் சந்திரன் எப்போ அனுபவத்துக்கு வரங்களோ அப்போ தான் உங்களுக்கு வலது கண் சந்திரன் இடது கண் சூரியன் அதுதான் அருள் தேகம் அப்போ அந்த தேகத்துக்கு நாம் வரணும்னாக்கா அகநிலைக்கு போனோம் புறநிலையில் இருக்கிற வரையும் ஞானசபைக்கு புறத்துலேருந்து நீங்கள் வழிபடுற வரையும் கடவுள் அங்கே உங்களுக்கு சந்திரன் இங்கே சூரியன் இங்கே ஆப்போசிட்டில் வரும் நீங்கள் அகநிலையிலாகி அருட்புறம் ஜோதி நிலைக்கு அங்கே போய் உட்காரும்போது தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு சூரியன் முழு பௌர்ணமி நிலவு காட்டுது இல்லையா தைப்பூசன்னைக்கு அது எதை குறிக்குது அண்டத்தில் ஐயா உன்னுடைய இந்த வலது பாகம்தான் இந்த ஆகிய நிலை சரிங்க இந்த வலது பாகம் ஆகிய அந்த ஞானசபை என்பது அந்த ஞான தேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பூர்ண அருளறிவு பூர்ண அருளறிவு தான் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணும் ஞான தேகத்தை உண்டு பண்ணும் எப்படி அப்போ போர்னு அருள்மதி என்பது விளங்கிவிட்டால் போர்னு அருள் அறிவு விளங்கும் போது ஆணவம் இருக்காது ஆணவம் அறுபட்டால் தான் உங்களுக்கு தேகம் காரணத்திலிருந்து ஞானத்துக்கு போகும் ஆணவம் இருக்கிற வரையும் அருள் காரியப்படாது அப்போ அருள் காரியப்படும் போது ஆணவம் இருக்காது ஆணவம் இல்லாத நிலையில உங்களுக்கு காரண தேகம் என்பதே இல்லை ஆன்மா பிறவியே எடுக்காது பிறவி தொலைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அதான் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனது ஆட்சி என்றார் மூவர்களும் தேவர்களும் பேசுவதின் பேச்சு என்றார் அப்போ அந்த சிற்றபையும் புற்றபயம் எதனால் சொந்தமாச்சுனாக்கா ஆணவம் விளங்குனதுனால் சொந்தமாச்சு அருள் ஒளி ஆணவம் எனும் ஒரு இருளொரத்து எண்ணுழுத்து ஓங்கிய விளக்கே சரி அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளொறுத்து என்னுத்து ஓங்கிய விளக்கே என்றார் அப்போ ஆணவம் என்பது அருள் ஒளியால் தான் விலகும் அப்போ பூரண மதியாகிய சந்திர ஒளி என்பது கடவுள் அறிவை குளிக்கு குறிக்கிறது அதான் அண்டத்தில் அது காட்டுது அப்பா இன்றி தைப்பூசம் நீ கடவுள் வேண்டிய நாள் அருட்புறம் ஜோதி ஆண்டவர் ஆகிய நாளுன்னு அந்த அண்டை நம்மளுக்கு சுட்டி காட்டுது அப்போ நீ அகநிலையில் இருந்திருந்தால் உன்னது வலது பக்கம் பூர்ண அருளறிவாக நீ இருக்கும் உங்களுக்கு ச இடது பக்கம் ஜீவசக்தியாகிய சூரியனுடைய பொன் தேகம் அழியாத தேகம் பொற்சபை அந்த விளக்கம் கிடச்சிருக்கும் நீ புறநிலையிலே இருக்கிறதுனால இன்னமும் நீ அங்கே நீ மரு தேகத்தில் இருக்கிற ஆகவே இந்த தைப்பூசம் நம்மளுக்கு எதை சுட்டி காட்டுது என்றால் வள்ளல் பெருமானனுடைய வரிவிக்கவுற்ற தினத்தை ஐந்து பத்து என்பது அவர் புறத்தில் பிறந்தது அவர் உண்மையாக பிறந்தது தைப்பூச தான் அவருடைய உண்மை பிறப்பு ஒரு மனிதன் என்னைக்கு தன்னுடைய உள்ளொழியாகிய அருட்புறம் ஜோதி ஆண்டவரை காண்கின்றானோ அன்னதான் அவர் பிற பிறந்தான்னு அர்த்தம் ஐயா நம்ம குருடராக இருக்கிறோம் இப்போது கண்ணிருந்தும் குருடனாய் இருந்து விட்டேன் காலமெல்லாம் வீணே கழுத்தி விட்டேன் பட்டினத்தார் தற்பாடு இல்லையா கண்ணிருந்தும் குருடனாய் இருந்து விட்டேன் காலமெல்லாம் வீணே கழுத்தி விட்டேன் நம்ம பார்க்கறதான் புறப்பார்வைதான் இது நாம் உண்மையிலேயே அகநிலையிலே குருடனாக இருக்கிறோம் அகநிலையில் இருக்கிற கண் அகக்கண் நெற்றிக் கண் திறக்கணும் நெற்றிக்கண் திறந்து கொண்டவனுக்கு எல்லாம் உண்மையும் பட்ட பகல் வெளிச்சம் போல் தெரியும் என்றார் தக்க ஆசானை கொண்டு நெற்றிக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள் என்றார் அப்போ தர்க்க ஆசான் யார் வள்ளலார் தான் நமக்கு சுத்த மாதிரி நிறைய காட்ட வந்தவர் அப்போ அவரை தான் பிடிச்சி கேட்கணும் எத்தனை பேர் என்னுடைய நெற்றி கண்ணை திறந்து காட்டுங்கன்னு கேட்டிருக்கிறோம் எத்தனை பேர் அசுத்த மாயாத்திரையோடு கூடிய சுத்த மாயாத்திரை விலகணும்னு நீ விண்ணப்பம் டெய்லி வைக்கணும்னு சொல்கிறாரு எத்தனை பேர் செஞ்சுட்டு கொண்டிருக்கோம் எத்தனை பேர் செய்கிறாங்களோ செய்வாங்க சொல்ல முடியாது நாம் செய்கிறோம் ஆகவே உண்மையை அறிந்து கொண்ட பிறகு இது முதல் நீங்கள் செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய விண்ணப்பம் எல்லாம் வல்லு அருட்புறம் ஜோதி ஆண்டவரே என்னுடைய அசுத்த மாயாத்திரையை சுத்த மாயாத்திரையை விளக்கி அருள் எல்லாம் வல்லு அருட்புறம் ஜோதி ஆதிசக்தி அன்னையே என்னுடைய மாயாத்திரையை விளக்கி அருள் ஏன் வடிவடை மானிக்கு நூறு பாடலை பாடினாரு ஏன் கொடி பாடலை பாடினாரு அருள் சக்தி தானே அது அது சக்தி அருளை அடையாமல் நடராஜ பெருமானுடைய கருணையை அந்த ஜோதி காட்சியை காணவே முடியாது அப்போ அந்த அருளை அடையணும்னாக்கா அந்த ஜோதி ஆண்டவரே தன்னுடைய உண்மையை அருளாக வெளிப்படுத்தி அங்கே காட்டுறாரு நீ இந்த இடத்துக்கு வான்றாரு தன்னுடைய உண்மையை நடராஜர் பதியானவர் நம்மளோட ஆன்மாவில் அணுவுக்கு அணுவாக இருந்து தன்னை அவர் அங்கே வச்சுருக்காரு வச்சுட்டு தன்னுடைய இயற்கை உண்மை அருள்நிலையை அப்படி வெளிப்படுத்துகிறாரு கருவறையில் தாய் கருவையில் நம்ம இருக்கும்போது நம்முடைய நிலை அருள்நிலை நல்லா இங்கே கவனிக்கணும் நம்முடைய நிலை அருள்நிலை இந்த பூமியில் பிறந்தவனுடனே நம்முடைய நிலை ஜீவநிலையாக மாறிப்போச்சு ஏன்னா மாயாசக்தி கலந்தனால இந்த பூமியில் பிறந்த உடனே அருள் சக்தி மாயாசக்தியாக மாறிடுச்சு இந்த இயற்கையிலே நம்ம கருவறையில் தாயின் கருவறையில் இருக்கும்போது சக்தியாக இருந்த சிசுவாகிய நாம் இந்த பூமியில் பிறந்த உடனே ஜீவசக்தி கலைக்கு மாறிட்டோம் மாயாசக்திக்கு ஆட்பட்டோம் அப்போது இதை வள்ளல் பெருமனா நம்ம சுட்டி காட்டுறாரு ஐயா நீ அருள் சக்தியாக கற்ப இருந்த க கர்ப்ப கிரகத்தில் சக்தியாக இருந்த நீ இப்போது ஜீவசக்தியாக மாயாசக்திக்கு ஆட்பட்டுட்ட இந்த மாயாசக்தியிலேருந்து அருள் சக்திக்கு மாறத்துக்கு நீ முயற்சி பண்ணணும் அப்படின்னு நமக்கு வள்ளலார் சொல்கிற இது தான் இப்போ இந்த இந்த மாயாசக்தி ஆகிய ஜீவசக்தி நிலையிலிருந்து நாம் அந்த அருள் சக்தியை பெறுவது சத்தினி பாதம் அளித்த வைத்தமுதளித்த தாயே சத்தினி பாதம் அந்த அருள் நிலையை நாம் அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்றாரு அப்போ நமக்கு தடையாக இருப்பது முதல் தடையே அந்த அசுத்த மாயா திரை என்று சொல்லக்கூடிய செயற்கை குணங்களாகிய ராக்காதிகள் இன்றைக்கி வந்ததுக்கு மகா சிவராத்திரிக்கு நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளணும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு வகையான தீய உணர்வுகளை இன்றோட இந்த இடத்துட்டு போகும்போதே அருட்புஞ்சோதி ஆண்டவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஐயா இனி என்னுக்கு செயற்கை குணமே எனக்கு இருக்காது நான் அதிலிருந்து முற்றிலும் விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வண்ணமே நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு நம்ம தினந்தோறும் என்னுடைய அசுத்த மாயா துறையோடு சுத்த மாயா திரையை விளக்கி அருளுங்கள் ஆண்டவரேன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கின்னு என்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து வைக்க வேணும்னு சொல்லிவிட்டு நம்முடைய நம்முடைய உயிர் அனுபவம் பெறுவதற்கு நமக்கு யார் தெரியுமா சகாயம் பண்ணணும் உள்ளே இருக்கிற ஆத்ம ஒளி தான் சகாயம் பண்ணணும் வள்ளல் பெருமானார் புறத்தில் அவரை வச்சு வணங்குற வரையும் உங்களுக்கு புறத்தில் தான் வழி காட்டுவார் துறையுது வழியுது நீ செய்யும் முறையுது எனவே மொழிந்தமை துணையே மொழிவார் அவளைத்தான் என்றைக்கு இயற்கை உண்மை கடவுளை அகநிலையில் வைத்து நாம் வணங்குறோமோ அன்றைக்கி தான் அது உள்ளிருந்து சே ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் உள்ளே அவங்கள கதவை தட்டாத வரையும் அவங்க திறக்கவே மாட்டாங்க மூடி தான் இருக்கும் ஆகவே புறநிலையிலிருந்து வணங்குவது ஒரு குரு ஸ்தானத்தை குருவுக்கு வணக்கம் தெரிவிக்கிறதான் புறநிலை வணக்கம் அது புறநிலையோடு முடிஞ்சு போச்சு அது நம்மளுக்கு பெருத்த நன்மையை உண்டு பண்ணாது அவர் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பாள் நல்லா இருப்பான் நல்லா இருப்பா அவ்வளோதான் ஆனால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரே வழி அகநிலையில் நம்ம போய் அவரை அருட்புறும் ஜோதியாக நின்று வணங்கணும் இப்போது இந்த தேகத்தில் இருக்கின்றேன் நீ எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் நார வளல் பெருமானார் அந்த உருவத்தோடைய ஒவ்வொரு உடம்புலையும் போய் புகுந்து கொள்வாரு தன்னுடைய அருள் ஆற்றலை இறைவன் எப்படி நம்மளை வாழ வைக்கிறாரு இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் எல்லார் உடம்புலியமா இருந்து அவர் ஏற்கிறாரு நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே நடராஜ 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 நிதியே நடுநாடி ஒடுகூடி நடமாடும் உருவே நடராஜ 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 குருவே நடுநாடு இடைநாடி நடமாடும் நலமே நடராஜ 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 பலமே நடராஜ பலம் அது நம் பலமே நடமாடுவது திரு அம்பலமே யார் நம்ம பலம் என்ன இருக்குது நம்ம பலம் இனிமே கிடையாது பேசுறது அவருடைய பலம் பாடுறது அவருடைய பலம் ஆடுறது அவருடைய பலம் வாழ்வது அவருடைய பலம் ஐயா ஒரு நரம்பு கொஞ்சம் அப்படி பெசஞ்சு போச்சா நிற்க முடியலங்கயா ஒரு அடி எடுத்து அடிக்க முடியல நம்ம எல்லாம் உணர்ந்துருப்போம் சரிங்களா அப்போது அந்த அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரமே இல்லை ஒரு சின்ன நரம்பு ஒரு க கட்டை வரல் நரம்போ இந்த சுண்டு விரல் நரம்போ அப்படி ஒரு மாறி ஒரு மடக்கி போச்சுன்னா மொத்த உருவமாக நின்று போகுது ஸ்டாப் ஆகி போகுது ஒரு அடி எடுத்து விற்க முடியல அது இன்னும் உணர்த்தது இறைவன் அடே நான் உள்ளே சரியாக வேலை செய்யலைனாக்கா உனக்கு இந்த கை தான் நீ ஓடலை ஆடலை புரிஞ்சிக்கோ அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்பா கடவுளே ஐயா பெருமானரே அப்படின்னு உருவி விட்டுக்கிறோம் நீங்கி போகுது அப்போ என்ன அர்த்தம் எல்லாமே அவர் செயல்படுத்துகிறார் அப்போது எல்லாமே ஆகிய கடவுள் உள்ளிருந்து இயங்குறார் அருஜோதி ஆணையன் அரையப்பா முரசு அப்போ யார் வள்ளல் பெருமானார் யார் அருஜோதி ஆகிட்டார் இல்லை அப்போ உள்ளே இருக்கிறது என்ன எந்த கடவுளை வணங்க சொல்கிறார் வள்ளல் பெருமானார் அருஜோதி வணங்க சொல்கிறாரு இல்லையா அப்போ அருஜோதி வேற வள்ளலார் வேறையா அப்போ அந்த அருஜோதி நீங்கள் புறத்தில் பார்ப்பீங்களா புறத்தில் பார்க்குற ஜோதி நாம் வணங்குறதுக்குரிய மரியாதை செலுத்துறதுக்குரிய ஒரு பாவனைக்கான ஜோதி சத்திய ஜோதி எது நித்திய ஜோதி எது அருட்புறம் ஜோதி எது அகநிலையில் இருக்கின்றது அது எதனால கைகூடும் ஆன்மாவை வழிபடுவதனால் கைகூடும் ஆன்மாவை மணி மதிப்பதனால் கை கூடும் உயிரை வணங்கினால்தான் உயிர் கை கைகூடும் ஐயா ஒரு ஆளையே மதிச்சாதான் அந்த ஆள் நம்மளை மதிப்பாங்க நீங்க அவங்களை மதிக்காம சட்டப்பணம் போனா மதிப்பாங்களா நம்மள பிறக்குதல இருந்து இல்ல பல பிறவிகள் இருந்து புல்லாகி பூடாகி புழுவாகி பேரண்டத்துல நம்ம பிறந்தவங்க எந்த வருஷத்துல எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை லட்ச கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தெரியாது பேரண்டத்தில் பல ஆயிரம் ஒரு ஒரு சூரியன் உருவாவதற்கு பல கோடி பல கோடி ஆண்டுகள் ஆகுமா அப்படி உருவான சூரியனிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றலிலிருந்து நம்ம வெளிப்பட்ட நாம பேரண்டத்தில் இருந்து உருவாவதுக்கு பல யுகங்கள் ஆகுதாம் அதிலிருந்து வெளிப்பட்ட அணுக்கள் உயிரணுக்களாக மாறி அப்புறம் அதுக்கு இறைவன் தன்னுடைய ஆவி ஆற்ற ஆற்றலை கொடுத்து இந்த பூமியில் வர வைக்கிறாரு இப்படி எப்போ வந்து பூமிக்கு சேர்ந்தோம் தெரியாது புல்லாகி பூடாகி இப்படி வளர்ந்து இப்போ இந்த மனித பிறவிலே எத்தனை பிறவி எடுத்தோம் நமக்கு தெரியாது தான் கடவுளை பற்றிய ஒரு உண்மையை அறிந்து கொண்டு அந்த கடவுள் இங்கே தான் இருக்கிறார் அவர் சுட்டி காட்டுறாரு சுட்டி காட்டின பிறகும் நமக்கு இன்னும் அந்த உணர்வு வரலனாக்கா நாம் என்ன பண்ண முடியும் வளர என்ன பண்ணுவார் அப்படி அவர் புறத்துலேருந்து பண்ணுறதா இருந்தாக்கா எத்தனையோ பேரை மாத்திட்டு இருப்பார் எத்தனையோ பேருக்கு அருள் தேகத்தை கொடுத்துட்டு இருப்பாரு ஞான சம்பந்தர் உள்ளே போகும்போது எல்லாரையும் தான் அடைஞ்ச மாதிரி அருள் அடைஞ்சிட்டாரு எல்லாருக்கும் ஒளி தேகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் பெருமளம் அந்த வேலை செஞ்சு போயிருப்பாரு ஆகவே அது உண்மை அல்ல நாம தான் அதற்கான ஒரு தீவிர பற்று உடையவங்களா இருக்கும் ஐயா முயற்சி நீங்கள் நம்மளுக்கு ஒரு அளவு தான் முயற்சி பண்ண முடியும் அதுக்கு மேலே தற்சு மந்திரம் இன்மைன்றாரு சரிங்களா நம்மளால் முடியாது ஆனால் அந்த பேஸ்மெண்ட் அந்த அடிப்படையே நம்ம வந்து முயற்சி பண்ணலன்றதான் வள்ளல் பெருமானா சொல்கிறது அதுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட இருக்கிற செயற்கை குணங்கள் இருக்கின்ற வரையில் இயற்கை குணமாகிய தயவு வந்து உங்களுக்கு அமராது செயற்கை குணமாகிய இந்த ஆறு குணங்கள் இருக்கிற வரையும் ஒருமை நிலை வராது ஆகவே ஒருமை வருவது வராமல் நீங்கள் கடவுள் அருளை பெறுவதே சாத்தியம் இல்லை அதனால் இன்னமும் நீங்கள் ஜாதி பற்று சமயப்பற்று மதப்பற்று மார்க்கப்பற்று எல்லாம் பற்று இருந்தால் அம்பல பற்றி பற்றவே முடியாது அம்பல பற்று ஒன்றுதான் உங்களை மரணமிலா பெருவாழ்வில் வாழ வைக்கும் சுத்த சன்மார்க்கம் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்றால் அம்பல பற்று தான் உங்களுக்கு வாழ்விக்கும் உங்களுக்கு சுத்த சன்மார்க்கத்தை விளக்கம் உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கு உணரார் பாட்டை கொள்ளானை என்ன விளக்கம் பாருங்க உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கு உரைத்தானே உழவுனா ரகசியம் அல்புரம் ஜோதி ஆண்டவர் தன் அவர் உள்ள போய் அவரை பார்க்கறதுக்கு உளவு ரகசியத்தை சொன்னாராம் அது வேற ஒரு ரகசியம் இல்லை ஒருமை ரக ஒருமை என்ற ரகசியம்தான் அவர் உணர்ந்து கொண்டார் தான் அந்த காலத்தையே அவர் பாட்டார் வாலிப பருவம் தோன்றும் போதே சைவம் வைணவம் ஆகமம் வேதம் எல்லாம் பொய் பொய் என்று தாங்கள் உடைத்தது போல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்கிறாரு உடனடி பகுதியில் யார் வாலிப பருவம் தோன்றது வாலிப பருவம் எப்போ பதிஞ்சு வயசுக்கு முன்னாடியே அவருக்கு உணர்த்திட்டாராம் அப்போ அந்த பாடலாம் எப்போ பாடி இருப்பார் பாய்ச்சி வயசுக்கு முன்னாடி தான் பாடியிருக்கணும் எல்லா பற்றியும் விட்டு விட்டேன் சைவம் ஆகும் வேதமாகும் எல்லாம் பொய்ன்னு நீங்கள் உணர்த்துத வாலிபம் பருவம் தோன்றுவதற்கு முன்னாடியே எனக்கு நீங்கள் உணர்த்துட்டீங்க நான் ஒரு பற்றும் அதில் வைக்கல அப்படின்ட்டு அப்போ நாம் இங்கே எழுபது வயசு ஆகும் இன்னும் சமய மதங்களை தான் உட்கார்ந்துருக்கிறோம் அப்போ செயற்கையில் இருக்கிற வரையும் இயற்கை எங்கேருந்து நம்மளுக்கு வேலை செய்யும் ஆகவே அந்த பாகுபாடு காட்டுறது வேறுபாடு காட்டுறதெல்லாம் இந்த ஜாதி சமயங்களும் மார்க்கங்களும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது புறநிலை அதை நாம தான் எப்படியாவது ஓழ்ச்சி கட்டணும் அதுக்கு முதல்ல நம்ம அகநிலையில் இருக்கிற இந்த அசுத்த குணங்களை கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மகா சிவராத்திரியினுடைய தாற்பயம் நம்மக்கிட்ட இருக்கிற சிறு தேகேந்திர கருவிக் கரணங்களை பெரிய தேகேந்திர கருவிக் கரணங்களாக மாற்றிக்கணும் நமக்கு ஏன் சிறிய தேகேந்திர கருவிக் கரணங்கள் இருக்குதுனாக்கா அந்த அசுத்த மாயாத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை குணங்கள் இருக்கின்ற வரையும் அது சிறிய தேக கருவிகரணங்கள் தான் எப்போது செயற்கை குணமாகிய இந்த செயற்கை குணங்கள் நீங்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகிய தயவு வந்து நமக்கு அமரும் போது தே பெரிய தேகேந்திர கரன் கருவிக் கரணங்கள் சொல்லக்கூடிய விஸ்தாரமான மனசு விஸ்தாரமான அறிவு விஸ்தாரமான ஆன்ம பிரகாசம் எல்லாமே பெருசாகிடும் அது பெருசாகாமல் சிரித்து போய் இருப்பதற்கு காரணம் நம்முடைய செயற்கை குணங்கள் ஆகவே செயற்கை குணம்தான் அடிப்படையில் நம்மை அருளா இருளில் வைத்திருக்கின்ற ஒரு மாயா சக்தி அந்த மாயா சக்தி எப்படி வேலை செய்தாக்கா உணவின் மூலமாக ருசியின் மூலமாக வேலை செய்து நம்மளை உண்மை செய்ய விடாமல் தடுத்துக்கிறது அடுத்தது போகம் அளவுக்கு மிஞ்சிய போகம் சர்வநாசனம் அது நெஸ்ட்டு மணிக்கணக்காக தூங்கிறது வெடிகாலமே எழுந்தது கிடையாது சரிங்களா மணிக்கணக்காக தூங்கிறது அப்போ தூக்கம் இந்த மூணு முன்னா பண்ணுது தேகத்தை நஷ்டம் செய்கிறது தேகம் நஷ்டமடைந்தாவே ஆன்மா உயிர் நஷ்டம் அடைஞ்சிரும் ஏன்னா தேகம் சீக்கிரமாக போகும்போது உயிரும் கிளம்ப வேண்டியதான வேலை இந்த தேகம் நின்னாதான் ஆச்சு சரிங்களா மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கல்ல என்போர் மேலோர் நானும் பொய் விளக்கே விளக்கென்ன உட்பொங்கி வழிகின்ற வழுகின்றது ஒரு புதுமை அன்றே செய்விளக்கம் புகழுடைய சென்ன நகர் நண்பர்களே செப்ப கேளீர் நெய் விளக்கே போன்றதொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது என் சன்னதியின் முன்னேன்னு ஒரு பாடலில் குறிப்பிட்டிருப்பாரு அப்போது மெய் விளக்கு மெய் விளக்கு ஆன்மா தான் உண்மை பொய் விளக்கெல்லாம் விளக்கல்ல பொய் விளக்குனா இந்த உடம்பு இந்த உடம்பு விளக்கம் பெற்று தான் வந்திருக்குது மெய்யாகி ஆன்மாவிடத்திலிருந்து வெளிப்பட்ட விளக்கம்தான் இந்த இந்த தேகம் ஆன்மா தான் வெளிப்படிச்சிது இந்த உடம்பை படைச்சிது இந்த தான் படைச்சிது அப்போ இது பொய் விளக்கம்னு சொல்கிறீங்க ஐயா உங்களுக்கு பொய் விளக்கமாக இருக்கலாம் இந்த பொய் விளக்கம்தான் எனக்கு மெய் விளக்கமாக மெய் விளக்கமாகி ஆன்மாவை பிரகாசிக்க செய்து இந்த உடம்பு இல்லாமல் உயிருக்கு வேலை இல்லை இல்லைங்களா அப்போ உயிர் உள்ளே இருக்கிற சிவத்தை வெளிப்படுத்தி கொள்வதற்கு இந்த உடம்பு தேவை சரிங்களா அப்போ இந்த உடம்பு எப்படி தண்ணீர் விளக்கெறிந்த தன்மை போல் அந்த தண்ணீர் போல இந்த உடம்பை வந்து அருள்மயமா கொண்டால் அப்படி வள்ளல் பெருமனார் அந்த அந்த பாடலை எழும்போது அந்த ஒளி மங்கும் போது எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊற்றும் போது அந்த முதல்ல எரிஞ்சதை விட பிரகாசமாக மெய் நெய் விளக்கு ஏத்தனம் போல் எரிஞ்சுதுன்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அருள் அங்கே காரியப்பட்டது அருள் காரியப்பட்டதுனால தண்ணி நெய் போல் பிரகாசமாக எரிஞ்சுது அதே போல் யாரெல்லாம் அருள் உணர்வு பெற்று கொள்கிற கொள்கின்றார்களோ அந்த அருள் உணர்வு பெற்று கொள்கின்றவர்களுக்கு இந்த தேகம் அருள் தேகமாக மாறும் அப்போ அந்த அருள் உணர்வு எங்கிருந்து வெளிப்படணும் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டால் மட்டும் போதாது ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு பொங்கி வழும்பி ததும்பி உடல் உயிர் உணர்வு எல்லாம் கலக்கணும் அப்போ உடல் என்றால் எதை குறிக்கிறது அணுக்களை குறிக்குது அப்போ அணுக்களில் அந்த அருள் பாயும்போது அதை வாங்கிக் கொள்வதற்கு அணுக்கள் தயாராக இருக்கணும் அப்போ அணுக்கள் எப்படி இருக்கணும் எம்பி ஸ்பேஸில் இருக்கணும் இதுதான் சூட்சமம் பக்குவம் வராதனால நான் அருள் செய்வதற்கு தடையாக இருக்கின்றது என்றார் வளலார் பக்குவம் வரலை அந்த ஆன்மாவில் இன்னும் தீய ஆற்றல் இருக்குது அது எம்டி ஆகலை அதில் இருக்கிற தீய ஆற்றல்லாம் வெளிப்பட்டாதான் அது எம்டி ஆகும் அப்போ நான் தர ஆற்றலை சேமிக்கு ஐயோ ஒரு ஆற்றல் என்பது சேமிப்பு கலன் ஒரு ஆற்றல் சேமிக்கப்படணும் இறைவன் தன்னுடைய ஆற்றலை அணுவாகி ஆன்மாவில் சேமித்து வச்சிருக்கிறார் அதை நாமா இருக்கிறோம் ஒரு இறைவனுடைய ஆற்றல் வருதுனாக்கா அது தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு நிலைக்காலம் தேவை அணுக்கள் தேவை அந்த அணுக்கள் அங்கே தீய அணுக்கள் அருள் காரியப்படாது ரிவர்ஸ் ஆயிடும் அப்போது அது வந்து என்ன ஆகணும் அது எம்பி ஸ்பேஸ் ஆகணும் அப்போ தீய குணங்கள் இருக்கிற வெறியும் அந்த அணுக்கள் அந்த ஆற்றல் தீ ஆற்றலாகவே இருக்கும் அது உள்ளே இறங்காது தான் பக்குவத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் கடவுளும் உங்கள் பக்குவத்தாக காத்திருக்கின்றார் அப்போ காயாகி அந்த கடின சித்தமாகி அணுக்கள் இலகணும் எனக்கா அன்பு தான் இலக செய்யும் தயவு தான் இலக செய்யும் பணிவுதான் அதை அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் என்பதாக கூறிக்கொண்டு இந்த இப்போ புற வழிபாடு ஐதே நிமிஷத்தில் நாம் சொல்கிறோம் தாய்மார்களே நம்பிக்கை உடையவர்கள் நாம் செய்கிறது தான் சொல்கிறோம் செய்யாததை சொல்லலை அனுபவித்து தான் சொல்கிறோம் அனுபவிக்காத சொல்லலை பெருமனார் அப்படி சொல்லப்பட மாட்டார் சரிங்களா அருட்பெரும் ஜோதி தீபத்தை நம்ம நித்திய தீபம் பல வீடுல இருக்குது சன்மார்க்க வீடுகளில் சில தீபங்களில் இருக்காது ஏற்றி கொண்டு காலையில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாழிகை அதாவது மூன்றரை மணி வெறியும் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாழிகை மூன்றரை மணின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எழுந்து கொண்டு மீண்டும் தூக்கம் வந்தால் அப்புறம் படுத்து தூங்க அப்புறம் அஞ்சு மணி கூட பிரச்சனை இல்லை நமக்கு வேண்டியது அந்த நேரம் அந்த நேரம் ஏன்னா காலம் இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால எப்படியாவது மக்களுக்கு போய் சேரணும்னு பெருமனார் துடிக்கிறார் அதனால் எவ்வளோ சொல்லி பார்த்து கடைசியில் அரை மணி நேரம்னு சொல்லி உட்காருங்க சாமி அப்புறம் நீங்கள் தூங்கி அப்புறம் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துச்சுருவியோ ஆறு மணிக்கு வந்துச்சுருவோ உங்க இஷ்டம் இதை பண்ணு மூன்று மணிக்கு எழுந்து ஜோதியை எழுத்து வைத்து எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என் உயிரில் கலந்த ஆத்ம ஜோதியே ஆத்ம ஜோதியன்னு சொல்லணும் ஏனென்றால் நாம் ஆத்மாவாக இருக்கிறோம் நம்ம ஆத்மா என்ற வார்த்தையை பயன்படுத்த பயன்படுத்த தான் அந்த ஆத்மா உணர்வே நமக்கு கிட்டும் ஆத்ம தரிசனமும் கிட்டும் அந்த ஆத்மா என்ற வார்த்தையை ஏன்னால் நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னே நீங்கள் வெளிப்படுத்தாமல் புறத்தில் அகத்தில் எப்படி அது பதியும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அணுக்கள் பதிய வைக்கும் சரிங்களா அந்த பதிய வச்சு நமக்கு அது உண்மையை காட்டும் இது காட்டியது காட்டும் அது பல பேருக்கு நாம் சொன்னதை நம்பி செஞ்சவங்களுக்கு உள்ளே ஆத்ம ஜோதி தரிசனம் கண்டார்கள் சத்தியம் 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 ஆகவே அந்த மகாமந்திர உபதேசத்தை அந்த மகாமந்திரத்தை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு இந்த ஆத்மா ஆத்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது உள் நம்முடைய ஆத்மா அது திருப்பள்ளி எழுந்து கொள்ளும் நம்ம கூப்பிட்றாரு இந்த ஜீவனாக இருக்கின்ற இந்த ஜீவன் நம்மளை அழைக்கின்றாருன்னு அதுக்கு ஒரு தெளிவு வரும் அது வந்து வெ வெளிப்படணும் சரிங்களா இதுதான் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்போ ஆன்ம கேளுங்கள் கொடுக்கப்படும் சரிங்களா அப்போது தட்டுங்கள் திறக்கப்படும்னாக்கா ஆன்மாவை அந்த பேரை கொண்டு தட்டாதான் அவருக்கு விழிப்புணர்வு வரும் ஆகவே எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவராய் விளங்குகின்ற என்னுடைய ஆத்ம ஜோதியே உள்ளொலியே உன் உ என் உண்மையை எனக்கு காட்டி அருள் உன் உண்மையை எனக்கு அருள் இதை மட்டும் ஒரு பிரார்த்தனையாக பண்ணி பாருங்கள் ஜோதி முன்னாடி மகாமந்திரம் சொல்லுங்கள் இந்த ஜோதியை வணங்கும்போது கண்ணை திறந்து நல்லா அழகாக ஆனந்தமாக நான் ஒரு முறை சொல்லிடுறேன் மீண்டும் நான் திருப்பி சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள் அந்த எப்படி அந்த இது சொல்கிறது நம்ம அந்த வழிபாடு முதல்ல நம்ம அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி சொல்லுங்க ஐயம்மா சொல்லுங்கம்மா இப்படி இந்த மகாமந்திரத்தை ஜோதிக்கு முன்னாடி நேரம் குறுகியதுனால சொல்கிறேன் மூன்று முறை அந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஜோதி ஆண்டவரே என்னுடைய ஆத்ம குருநாதரே என்னுடைய உண்மையும் தங்களுடைய உண்மையும் உணர்த்தி அருள் வேண்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்னுடைய உண்மையும் தங்களுடைய உண்மையும் வெளிப்படுத்தி அருள் வேண்டும் அருட்புறம் ஜோதி ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நாம் அந்த அரை நேரம் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு எப்படி அந்த சொல்லும்போது அந்த ஜோதியில் தான் உங்களுடைய முழு கவனமும் அது சொல்லுகின்ற அந்த வார்த்தை முழுக்க ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணுன்ற ஒரு தீர்க்கமான உணர்வு வேணும் சரிங்களா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விரைந்து ஒரு அம்மாவுக்கு ஒரே மாதத்தில் அந்த ஜோதி தரிசனம் கிடைச்சிது ஒரே மாதத்தில் இதுவரையும் அந்த அம்மா என்கிட்ட எல்லாம் பண்ணிவிட்டு சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டேன் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இப்போ ஜோதி தரிசனம் காணறதுக்கு நீங்கள் சொன்னேன் காணணும்ன்றைங்க மகாமந்திரம் கேட்கணுன்றீங்க அதெல்லாம் எப்பயும் ஆகணுன்னாங்க நீங்கள் இது பண்ணுங்கம்மா உங்களுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய உண்மையான நிலையை வச்சு அது கிடைக்கணும் ஒரே மாதம் அந்தம்மா ஃபோன் பண்ணாங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அருள் ஜோதி தரிசனம் உள்ள அவங்க பார்த்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ அவங்க அந்த நிலையிலிருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப பேர் ஞானசபையில் நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது சொல்லுவாங்க ரொம்ப பேர் ஆகவே இப்படி அந்த ஒரு முறையை பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த ஜோதியும் அக்னியாக இருக்குது அது ஜோதி அணுக்கள் ஜோதி அணுக்கள் தான் அங்கே பிரகாசமாக இருக்குது இந்த கண்ணில் இருக்குது ஜோதி அணுக்கள் இந்த ஜோதி அணுவும் அந்த ஜோதி அணுவும் ஒன்றென கலப்புற்று அதனுடைய பிரகாசம் அந்த தங்க கலருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே கண் உள்ளே வாங்கி சேமிக்கும் நீங்கள் தியானம் பண்ணும்போதோ போதோ தூங்கும் போதோ அந்த அருள் ஒளியானது உங்களுக்கு அந்த நினைப்பு பெருகிடும் நீங்கள் ஆத்மஜோதி ஆத்மஜோதி சொல்ல 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 இந்த உள்ள இருக்கிற ஜோதி பலம் பெற்று பலம் பெற்று தன்னுடைய உண்மையை ஜோதியாது வெளிப்படுத்திடும் இது நடக்கும் நீங்கள்லாம் பாருங்கள் அப்போது அது ஒரு முறை கண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆனந்தம் விடாது மீண்டும் மீண்டும் அதை பார்க்கணுன்னு ஆர்வம் தூண்டும் அப்போ இந்த பயிற்சியே நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுடைய அசுத்த மாயாத்திரையாகி செயற்கை குணங்கள்லாம் தானாகவே விலகும் நம்மளுக்கு எதுக்கடா வீணான பேச்சு எதுக்கடா வீணான செயல்பாடு நம்ம எதுக்கு வந்தோம் என்ற உணர்வு எல்லாம் இறைவன் நமக்கு வாரி அள்ளி வீசி வீசிக்கொண்டே இருப்பார் அந்த ஆனந்தத்திலேயே நாம் இருக்கின்ற வாழ்வை ஆனந்தமாக வாழ்ந்து எல்லா நன்மையும் பெறலாம் இந்த மகாமந்திரன் சொல்லும்போது ஒளி வந்து அருட்பெறும் ஜோதி பிரகாசம் இந்த சொல்கின்ற மந்திரம் நாதம் அது விந்து இது நாதம் நாதம் விந்துவும் ஒன்றே களப்புற்று விழுங்கும் விளங்கும்போது இந்த நாதமாகி அந்த மகா மந்திரம் இந்த உடம்பை வளர்க்கும் இந்த ஜோதியாகி அந்த பிரகாசம் உயிரை வளர்க்கும் உயிராகியது ரெண்டு உடம்பாகியது எட்டு இந்த இரண்டும் உடம்பும் சேர்வதற்கு நாதம் விந்துனுடைய அந்த தாத்பரியம் தான் வள்ளல் பெருமானார் அருட்புறம் ஜோதி ஆண்டவரை ஜோதி நிலையில் வச்சு மகா மந்திரத்தை கொடுத்துருக்காரு ஆக நாதம் விந்து என்பது இரண்டும் எட்டையும் இரண்டையும் சேர்க்கின்ற ஒரு மகா வல்லமை படைத்தது அதை உணர்ந்து நீங்கள் வழிபட்டீர்களே ஆனால் சத்தியமாக லாபத்தை பெறலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் இதுவே வள்ளலார் கண்ட உண்மை கடவுள் இதுவே வள்ளலார் சொன்ன பொது நெறி இந்த பொது நெறி உயிரே பொது என்று கூறிக்கொண்டு விடைபடுகின்றோம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே துணை